அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சோலையில் மதிப்பிற்குரிய அனுஷா வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய காவிரி மைந்தன், வாசிப்பது தேவி. அத்தியாயம் 38. நீர் காதலித்திருக்கிறீரா? நாகை காரோணம் என்று பக்தர்களால் அழைக்கப்பட்ட நகர சிவன் கோயில் அக்காலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றிருந்தது. ஊரின் நடுவே கிழக்கு நோக்கே கருத்திடங்கண்ணி என்ற நீலாயதாட்சி உடனுறை ஆதிபுராணர் கோயில் இருந்தது. அதற்கு மாறன் தனியே வந்து சற்று நேரமாக காத்துக் கொண்டிருந்தான். வந்தவுடன் முதல் காரியமாக மாறன் அந்தரங்க பேச்சுக்கு ஏற்றாற்போல் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தான். நந்தவனம் செல்லும் வழியில் தரையில் ஒரு சாய்ந்த தூணின் மீது அமர்ந்தான். தூணை செதுக்கும் போது சிற்பிக்கு உளி தடுமாறி இருக்கும், அது போல தெரிந்தது. ஆனால் அந்த தூண் தேவைப்படாவிடிலும் யாரும் அதை வெளியில் எடுத்துச் செல்லவில்லை. சிவ சொத்து குல நாசம் என்று எண்ணி எடுத்துச் செல்லவில்லை போலும். தன்னுடன் அந்தரங்கமாக பேச வேண்டும் என்று பொன்னியின் செல்வர் அழைத்ததை நினைவு கூறும் போது மாறனுக்கு இன்னமும் ஆச்சரியம் புரியவில்லை. தன் மனதை சாந்தப்படுத்திக் கொள்ள அமர்ந்த இடத்திலிருந்து கோயிலை ஒரு நோட்டம் விட்டார். மூவரும் பாடிய தலம். அதற்கு மேலாக இந்த கோயிலில் உள்ள சௌந்தரராஜ பெருமாள் திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் பெற்றதுதான். உடனே சைவத்தையும் வைணவத்தையும் பிரித்து பிரித்து பேசிய ஆழ்வார்க்கடியான் நினைவு வந்தது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கோயிலின் பக்கவாட்டில் இருந்த கதவின் வழியாக வந்த பொன்னியின் செல்வர் மாறனின் பின்புறமாக வந்து அவனை அதிர்ச்சியுடன் செய்தார். கோயிலின் முன்வாசல் வழியாக வருவதென்றால் அவர் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்கப்பட வேண்டும் என்று அர்ச்சகர்களும் கோயில் நிர்வாகிகளும் வற்புறுத்துவார்கள் என்று அப்படி செய்தாரோ என்னவோ. அவரை கண்டவுடன் எழுந்து நின்று வணங்கினார் மாறன். சிரம் வணங்கி நின்ற மாறனை உற்று பார்த்தார் இளங்கோ. பொன்னியின் செல்வரின் உள்ளம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. பேசலாமா வேண்டாமா என்று அவர் கடைசி முறையாக யோசிக்கிறார் என்று நன்றாய் புரிந்தது மாறனுக்கு. ஏதோ பேச துடிப்பவர் போல அவரது உதடுகள் அசையவும் பின் உள் மனம் அதை நிராகரிக்கவும் மாறனுக்கு தாங்கவில்லை. வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று போர்க்களத்தில் நடப்பது போல பேச்சிலும் இருக்கும் இளவரசர் ஏன் இன்று தடுமாறுகிறார் என்று தெரியவில்லை. தன்னிடம் பேச அப்படிப்பட்ட பெரிய விஷயம் என்ன இருக்கிறது என்றும் புரியவில்லை. ஆனால் உண்மையில் மாறன் வந்ததில் வந்தியத்தேவனை விட பொன்னியின் செல்வருக்கே அதிக திருப்தி என்று சொல்ல வேண்டும். தன் மனதை திறந்து பேச ஒரு ஆள் கிடைத்ததை முன்னிட்டு பெரும் திருப்தி அடைந்தார். உறவு என்று ஏற்பட்ட பின் வந்தியத்தேவனிடம் மனம் திறந்து பேச முடிவதில்லை. அதுவும் மாப்பிள்ளை குந்தவை தேவியாருக்கு ஒரு பக்தர் போலவே ஆகிவிட்டார். மனைவியின் நினைப்புக்கு மாறாக ஏதும் நடக்க அவர் விரும்ப மாட்டார். மற்ற பெண்ணை பற்றிய நினைவு தம்பிக்கு வந்ததே தவறு என்று நினைக்கக்கூடியவர் குந்தவை. அவர் ஓர் இரவில் வந்த கனவின் நினைவில் மகிழ்ந்தது எத்தனையோ நாள். அந்த சில நிமிட கனவும் அதில் வந்த பெண்ணும் அவருக்கு அப்படி ஒரு இன்பத்தை அளித்தனர். ஆனால் இடையிடையே இனிமேல் அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு கிட்டப்போவதே இல்லை என்ற நினைவு வந்ததும் மனதில் கொடிய வேதனை உண்டாயிற்று. வெறுமை நிறைந்த ஒரு மனநிலை ஏற்பட்டது. அவளை மறக்க ஆன மட்டும் முயன்றும் அவரது முயற்சி பலிக்கவில்லை. அந்த கனவில் அந்த பெண் வந்தபோது அவர் அடைந்த பேரானந்தமான அனுபவம் அவருக்கு நன்றாய் ஞாபகம் இருந்தது. ஒவ்வொரு நாள் இரவும் படுக்கும் முன் இறைவனை வேண்டினார். அம்மாதிரி அவள் கனவில் வந்து மறுபடியும் அந்த பரவசம் அடைவதை அவர் விரும்பினார். முக்கியமாக அதையெல்லாம் விட அவள் அருகிலேயே மீதி வாழ்க்கையை கழித்து விட விரும்பினார். தனக்கு ஒருபுறம் கஷ்டத்தையும் மறுபுறம் இன்பத்தையும் விளைவித்த இந்த கனவு கன்னியை பற்றி யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு துடிப்பாய் இருந்தது. இல்லையென்றால் பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. உண்மையிலேயே தயங்கி தயங்கி யோசித்து யோசித்து பின்தான் மாறனிடம் இந்த பேச்சை எடுக்கலாம் என்று உறுதியாய் இருந்தார் பொன்னியின் செல்வர். இளவரசர் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு மாறனின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். நண்பா, எனக்காக வந்ததில் உனக்கு மிக்க வந்தனம். உன் நேரத்தை வீணில் செலவிடப் போகிறேன் என்று நினைக்கிறேன் என்றார். நாலாபுறத்திலும் கண்ணை சுழற்றி பார்த்துவிட்டு பேசத் தொடங்கினார். நண்பா, உன்னிடம் நான் மனம் திறந்து பேச வேண்டும் என்றார். இங்கு பேசுவது வெளிவராதென்று சத்தியம் பண்ணி கொடு. வேண்டாம், சத்தியம் வேண்டாம். நீ சொன்ன சொல்லை நிறைவேற்றுவாய் என்று எனக்கு தெரியும். யாரிடமும் சொல்லாதிருப்பாய் அல்லவா என்று சொல்லி நிறுத்தினார். இப்போது உன்னிடம் சொல்லப் போகும் விஷயத்தை வேறு யாரிடமும் சொல்லாதே. நானும் அது போலவே இதை பற்றி வேறு யாரிடமும் பேச இயலாது.
உன் பேரில் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி உன் நண்பன் வந்தியத்தேவனிடமோ இல்லை ஆழ்வார்க்கடியானிடமோ கூட பேச முடியாது. இந்த நாட்டு மக்களை பார், நான் காலால் இட்டதை அவர்கள் தலையால் செய்ய காத்திருக்கிறார்கள். ஆனால் என் பிரச்சனையை பற்றி யாரிடம் பேசுவதென தடுமாறினேன். கப்பலில் இருந்து உன்னை பார்த்தவுடன் எனக்கு ஏக சந்தோஷம். அப்போதே முடிவு செய்துவிட்டேன், உன்னிடம்தான் என் மனதை திறப்பதென்று. மாறன் திடமான குரலில், அரசர்க்கரசே, எதையும் என்னிடம் சொல்வதற்கு நீர் தயங்க வேண்டாம். எனக்கு இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மைதான் முதன்மையானது என்றான். நண்பா என்று இளவரசர் அடிக்கடி அழைத்ததில் மாறனுக்கு இன்பம் கலந்த அதிர்ச்சி. ஒரு காலத்தில் அரச குடும்பத்துக்கு முன் கம்பீரமாக தலை தூக்கி நிற்க முடியவில்லை என்ற நிலை மாறி அவர்கள் தங்கள் மனதை திறக்கும் வடிகாலாக மாறியதே பெரும் வெற்றிதான். ஆனால் அவனுக்கு இன்னமும் புரியவில்லை, அப்படி இவருக்கு என்னதான் பிரச்சனை? மனக்கிளர்ச்சியில் இருந்த அவனை அடுத்து அவர் பேசிய வார்த்தைகள் அதிர வைத்தன. இளம் சம்புவரையரே, நீர் காதலித்திருக்கிறீரா? மாறனின் மனக்கண்ணின் முன் அந்த பழுவூர் பெண்ணின் உருவம் வந்து நின்றது. மாறன் அதிர்ச்சியுற்றான். தன் நிலையை பற்றி எப்படி இவர் தெரிந்து கொண்டார்? இந்த கேள்வியை நான் ஏன் கேட்கிறேன் என்று நீர் வியக்கலாம். கந்தமாரா, எனக்கு இப்போது காதல் வந்துள்ளது. வெகு காலமாய் இல்லாத ஒரு எண்ணம் எனக்கு இப்போது ஏன் வந்தது? பெண் வாசனையே இல்லாத போர்க்களத்தில் செயலாற்றியதனால்தான் வந்ததா என்று தெரியவில்லை. அந்த அதிர்ஷ்டக்கார பெண் யார் இளவரசே என்றான் மாறன். முதல் முறை காதலிக்கும் வாலிபன் போல முகம் சிவந்து கூறினார். அவள் அழகுக்கு இந்த ஈரேழு 14 உலகங்களும் இணையாகாது. ஆனால் அதில்தான் ஒரு சிக்கல். அவள் இந்த உலகில் இருக்கிறாளா என தெரியாமலேயே அவள் மீது அன்பு செலுத்திவிட்டேன் என்றார். இது என்னடா வம்பாய் போயிற்று? இந்த கடல் பிரயாணம் அவர் மூளையை பாதித்து விட்டதா என்று நினைத்தான் மாறன். அவன் மனதை படித்தாற்போல் பொன்னியின் செல்வர் தொடர்ந்தார். அவள் எனக்கு அறிமுகமானது எப்படி என்று சொல்கிறேன், உமது குழப்பம் குறையும் என்றார். கப்பல் சுக்க நூறாய் நடுக்கடலில் உடைந்தவுடன் அந்த கொள்ளையர் தீவில் நானும் உமது நண்பர் வந்தியத்தேவனும் ஒரு மணற்பரப்பாய் இருந்த கரையில் ஒதுங்கினோம். எலும்புகள் சிதறி கிடந்தன அந்த இடத்தில். அந்த கோர சூழலில் உறங்கிய எனக்கு ஒரு மோகன கனவு வந்தது. அதில் அவள் வந்தாள். எழுந்த பின் அது கனவென்று தெரிந்திருந்தும் என் மனம் அடைந்த வேதனையை சொல்லி முடியாது. இது ஏன் இப்படி இருக்கிறது? ஒரு நாள் கனவில் வந்தவள் என்னை ஏன் வாட்டி எடுக்கிறாள்? அவள் இந்த உலகத்தவள் இல்லை என்று தெரிந்தால் என் அன்பு வெறுப்பாக மாறினாலும் மாறிவிடும். ஆனால் அதுவும் எனக்கு தெரியவில்லை. கனவு உலகம் மிகவும் அதிசயமானது. இரவில் மிகவும் நிஜமாக தெரியும். சூரியோதயத்தின் பின் அதன் பலம் குறைவதாகவே தோன்றும். கனவுகள் காலை கதிர் வரும் முன்னே மறைவதுதான் வழக்கம். அப்படி சற்று நேரம் மனதில் நின்றிருந்தாலும் கூட மாலைக்குள் மறந்து விடுவதே மனித இயல்பு. இவ்வளவு நாட்களுக்கு பின்னும் இவ்வளவு பெரிய அனுபவங்களுக்கு மத்தியிலும் அவள் முகம் மறையாமல் இருப்பது வியப்புதான். அது ஒன்று போதாதா, அவள் இவ்வுலகில்தான் உலவுகிறாள் என்பதற்கு என்றார். இளவரசே, நீர் கேட்கலாம். இது என்ன அறிவீனம்? கனவில் வந்தவளை பற்றி இவ்வளவு நாட்களாக என்ன நினைப்பு? உடனே அவளை மறந்துவிட வேண்டியதுதான் என்று. மாறன் அப்படி எதுவும் சொல்வதாக இல்லை. ஒரு பெண்ணின் பிடியில் அவனும் சிக்கியிருந்தான் அல்லவா? இந்த க்ஷணம் முதல் நீதான் எனக்கு எல்லாம் என்று தன் மனதை ஒரு பெண்ணிடம் இழந்த மாறனுக்கு எல்லாம் புரிந்தது. ஆனால் கனவில் வந்தவளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா என்று கேள்வி மட்டும் எழுந்தது. ஒன்று சொல்கிறேன், அந்த பெண் கனவில் ஒரு முறைதான் வந்தாள். ஆனாலும் அவள் நினைப்புதான் எங்களை இங்கு கொண்டு வந்து சேர்ப்பித்தது. அவள் ஒருத்திக்காகத்தான் இந்த உயிரை நான் வைத்துக் கொண்டிருந்தேன். போராடினேன், பின் வெற்றி பெற்று தப்பினேன். பொங்கி வரும் சமுத்திரத்தை போல் முன்னேறி வந்த கொள்ளையரை வெட்டி சாய்த்த போது கூட எனக்கு அவள் எண்ணம் தான் தோன்றியது. என் உயிரை பணையம் வைத்து போரிட வேண்டிய நிலையில் கூட அவள் முகம் என் முன்னால் தோன்றியதென்றால் அதற்கு அர்த்தம் என்ன? ஒன்றும் பேசாமல் மாறன் அமர்ந்திருந்தான். பொன்னியின் செல்வர் தொடர்ந்தார். ஆனால் ஒன்று, இப்படியே சென்றால் என் வீரம் மங்கி போய்விடும். என் வாள் துருப்பிடித்து விடும். தக்க சமயத்தில் உரையில் இருந்து வெளிவர மறுத்துவிடும். பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டார், இல்லை கொட்டிவிட்டார் என்று தெரிந்த பின் மாறன் தயங்கியவாறே, நான் ஒன்று நினைக்கிறேன்
அதை நான் சொல்வது உசிதமா இருக்குமா என்று அஞ்சுகிறேன் என்றார். சொல் என்றார் இளவரசர். மாறனின் முகத்தையும் அவ்வப்போது ஒரு தடவை உற்று பார்த்தார். அவன் முகத்தில் பரிகாச சிரிப்பின் அறிகுறிகளையே தேடினார் போலும். அரசே, காதல் என்பது எப்போது வேண்டுமானாலும் வரும் என்றான் மாறன். அதை சொல்லும்போது பழுவேட்டரையர் மகள் லோகாவை நினைத்துக் கொண்டான் மாறன். அம்மா சொல்லி சாப்பிடுவது ஒன்று, நாமாக மரத்தின் மீது ஏறி பழத்தை பறித்து சாப்பிடுவது ஒன்று, இரண்டில் சுவை எதில் அதிகமாக இருக்கும் என்று வினவினான். மெல்லிய புன்னகை ஒன்று இளவரசர் இதழ்களில் தவழ்ந்தது. அரசே, கனவில் வந்த பெண்ணின் அருமையை குறித்து நீங்கள் இவ்வளவு கவலைப்படுவது மற்றவருக்கு வேண்டும் என்றால் ஆச்சரியமாய் இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. உலகில் எதுவும் அர்த்தமற்று நடப்பதில்லை. அதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் ஒரு உள் அர்த்தம் கொண்டதாகவே திகழும். கனவில் எவ்வளவோ தூரம் பிரயாணம் செய்து எத்தனையோ கடல்களை கடந்து வந்த அந்த பெண் உங்களுக்காகவே பிறந்திருக்கலாம். அவள் உண்மையானவள் என்றால் விரைவில் உங்கள் முன் வந்து நிற்பாள். அவள் இவ்வுலகைச் சேர்ந்த பெண்ணா இருந்தால் அவளை திருமணம் செய்து கொள்ள என்ன ஆட்சேபம் இருக்க முடியும்? உங்களைப் போல வீர இளைஞர் சோழகுமாரர் பல மனங்கள் புரிந்து கொள்வதில் என்ன ஆட்சேபம் எழ முடியும் என்றார். கந்தமாறவேளை, நீ இப்போது சொல்வது மட்டும் உண்மை என்று ஏற்பட்டால் நான் பெரும் சந்தோஷத்தை வார்த்தைகளால் அளவிட முடியாது என்றார் பொன்னியின் செல்வர். மாறன் நினைத்துக் கொண்டார். மாணிய கேடத்து இரட்டை மண்டல சக்கரவர்த்தியும் வேங்கி நாட்டின் மன்னரும் கலிங்க தேசத்து ராஜாவும் கண்ணோஜி சக்கரவர்த்தியும் கூட பொன்னியின் செல்வருக்கு பெண் கொடுக்க காத்திருக்கிறார்கள். இந்த கனவு பெண் எந்த தேசத்தவளோ, ஆனால் அவள் அதிர்ஷ்டசாலிதான். அவளை மட்டும்தான் அவர் லட்சியம் செய்கிறார். ஆனால் கனவுலகில் தோன்றும் பெண்கள் நம் உலகிலும் சஞ்சரிப்பார்கள் என்பது நிச்சயம் இல்லையே. இதற்காக உங்கள் மனதை வீணாக வருத்திக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் எனது தாழ்மையான வேண்டுகோள் என்றும் எச்சரித்தான். இதை கேட்டதும் அவருடைய முகம் சுருங்கியதை கவனித்தான். உடனே, உங்களைப் போன்ற அரசர்களுக்கு பல மனைவிகள் இருப்பது நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுதானே? அவள் முதலில் வரட்டும், பின் என்ன தடை வரப்போகிறது? அரச குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு பொறாமை என்பதே இருக்காது. கணவன் பல மனைவிகளை வைத்துக் கொள்வதை சாதாரணமாகவே எடுத்துக் கொள்வார்கள் என்றான் மாறன். பொன்னியின் செல்வர் ஒரு பெருமூச்சுடன், இதை பற்றி நான் உமது ஆரியர் நண்பரிடம் பேச முடியவில்லை. உம்மிடம் கலந்து பேசினால் ஒரு வழி பிறக்கும் என்று தோன்றியது. இது நமக்குள் இருக்கட்டும். தஞ்சை சென்ற பின் என் மனைவியை பார்க்கும்போது எனக்கு அந்த பெண்ணின் உருவம் மறைந்து விடுமோ என்னவோ என்றார். ஆனால் நான் எதற்கு பயப்படுகிறேன் தெரியுமா? அந்த கனவு என் புத்தியை குழப்பிவிட்டது. என் புகழுக்கு பங்கம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பது என் குறிக்கோள். அதனால்தான் எனக்கு கொஞ்சம் அச்சமாய் போய்விட்டது. என் மனம் என்னை கேட்கிறது, வெகு யோகியன் போல் நடித்தாயே, காதல் மனைவிக்கு துரோகம் செய்யலாமா நீ என்றார். தொடர்ந்து, அந்த ஆசையை அடியோடு விட்டுவிடு என்று என் அறிவு சொல்கிறது. ஆனால் இந்த மனம்தான் என்னை பாடாய்படுத்துகிறது என்றார். மாறனுக்கு புரிந்தது. 56 தேசத்து மன்னர்களும் என் பெண்ணை மணந்து கொள் என்று கிஞ்சி கூத்தாடக்கூடிய பெருமை வாய்ந்தவர் அவர். ராமனைப் போல அரியணையை துறந்தவர். அந்த உத்தம புருஷனைப் போல ஏகபத்தினி விரதனாகவும் இருந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். இளவரசர் உணர்ச்சி வசப்பட்டார். ஐயோ நண்பரே, என் மனதில் உள்ள குதிப்பை நீ அறிய மாட்டாய். அறிந்திருந்தால் என்ன செய்வாய்? எனக்கே தெரியவில்லை. இது என் மனைவிக்கு செய்யும் துரோகமா, இல்லை வெறும் பைத்தியக்காரத்தனமா? அந்த பெண் கிடைத்தாலும் அவளை நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது? தமக்கை குந்தவை என்ன சொல்வாள்? நான் உன்னோடு பேசவே தயாரா இல்லை. இதற்கு நீ ஆசைப்பட்டால் கூட நான் சம்மதிக்க மாட்டேன் என்பார். பின் வல்லவராயர் இன்னும் ஒரு பெண்ணை மணந்தால் என் மனம் எப்படி கொதிக்கும் நினைத்துப்பார். இரு குழந்தைகள் பெற்ற பெண் மீண்டும் காதலா? நான் அப்படியா உன்னை வளர்த்தேன் என்பார். என்னை பெண்ணாசை பிடித்து அலைகிறவன் என்று சரித்திரம் எழுதிவிடக் கூடாது. ராமனைப் போல ஏகபத்னி விரதனாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. இளவரசர் சற்று மௌனம் காத்தார். அதை சாக்காக கொண்டு மாறன் நடந்ததை ஆராய்ந்தான். கனவில் வந்த கன்னி இளவரசரின் உள்ளத்தை கலக்கிவிட்டாள் என்பது நன்றாக தெரிந்தது. கோயிலின் நந்தவனம் அருகே இருந்தார்கள் அல்லவா? தோட்டமெங்கும் தாழம் பூக்கள் வெடித்து மலர்ந்து நறுமணத்தை பரப்பின. அந்த மனம் மனதை போதை கொள்ள செய்யும் சக்தி கொண்டிருந்தது.
அந்த சுவாசம் போலத்தான் இந்த பெண் சகவாசமும். ஒரு கனவு கண்ணியின் தொல்லையே இளவரசரை இப்படி மாற்றிவிட்டதே! காமந்தகாரத்தில் மூழ்கியிருந்த மனிதர்கள் எப்படி தவிப்பார்கள் என்று நினைத்தான். பொன்னியின் செல்வருடைய சரித்திரம்தான் எல்லோருக்கும் தெரிந்ததே! அதை மாறனும் நன்கு அறிவான். சிறு பிராயம் முதலாக அருண்மொழி தமக்கை குந்தவியின் வாக்கையே வேத வாக்காக கொண்டு நடந்து வந்தார். அதற்காக அவள் சுட்டிக்காட்டிய பெண்ணை காதலிப்பது என்பது மாறனுக்கு விசித்திரமாக தோன்றியது. அதனால் அவர் உள் மனதில் தானாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று தோன்றியிருக்க வேண்டும். அந்த எண்ணமே இந்த கனவு கன்னியின் ரூபத்தில் வந்திருக்க வேண்டும். பொன்னியின் செல்வர் பானதி தேவியை நிச்சயமாக காதலித்தார். ஆனால் அவர் தமக்கை சொல்லை தட்ட முடியாமல் அவ்வாறு காதலித்திருக்கலாம். இப்போதுதான் அவருக்கு முதல் முறையாக காதல் அரும்பியதோ என்னவோ. ஆனால் இன்னும் வேறு வழியில் இந்த பிரச்சனையை ஆராய்ந்தால் இவரை சுற்றி நடப்பதெல்லாம் எதிர்காலத்தில் அவர் சரித்திரத்தில் இடம் பிடிக்கவே நடப்பது என்பதே நிஜம். இந்த கனவு கூட அதில் ஒன்றுதானா? அந்த பெண் இவருக்காக பிறந்து வளர்கிறாளோ என்னவோ? எதிர்காலம் என்னும் கற்சுவரில் தோன்றிய பிளவை போல வந்த கனவை புறக்கணிக்கவும் முடியவில்லை. காதல் பித்து பிடித்து அலைவது தான் மட்டும்தான் என்று நினைத்த மாறனுக்கு ஒரு ஆறுதல். நாட்டின் மிகப்பெரிய மனிதருக்கும் இந்த வியாதி பற்றி இருக்கிறது. தங்கள் இருவருடைய காதலுக்கும் நடுவே இருந்த ஒற்றுமை வேற்றுமையை அவன் ஒப்பிட்டு பார்த்தான். அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக காதலில் சிக்கிக் கொண்டிருந்த போது இந்த மா மனிதர் தாமும் தமது கனவில் கண்ட ஒரு பெண்ணையே நினைத்து ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பதாக கூறுகிறாரே. அந்த பெண்ணின் காலடியை தேடிக் கொண்டிருக்கிறாரா சரணாகதி அடைய? நான் அந்த பழுவூர் பெண்ணை சதா எண்ணி மருகிக் கொண்டிருப்பதில் ஒரு தவறுமில்லை என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டான். அத்தியாயம் 39. அரசரும் அரசியும். மௌனத்தை கலைத்த பொன்னியின் செல்வர் தன் மனதில் இருந்த அந்தரங்கத்தை மாறனிடம் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். இருந்தாலும் என் மனதில் இப்போது அவ்வளவு உற்சாகம் இல்லை. அந்த பெண் நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பின்னணியாக விளங்குகிறாள். மாறன் ஊமை போல வாயடைத்து கேட்டுக் கொண்டிருந்தார். பொன்னியின் செல்வரை ஒரு மா மனிதராய் பார்த்திருந்தார். இவரே அவர் என்றே இப்போது நம்ப முடியவில்லை. பொன்னியின் செல்வருடைய உள்ளம் எவ்வளவு மென்மையானது! அது இப்போது எப்படியெல்லாம் குழம்பி இருக்கிறது என்று உணர்ந்தார். பெண்களின் கை வளை குலுங்கும் சத்தமும் கலகலவென்ற சிரிப்பொலியும் கேட்டு மயங்காதவர் யார்? பெண்களை மாய பிசாசுகள், மயக்கும் மோகினிகள் என்று வெறுத்தோடிய முனிவர்களே அந்த பெண்களின் மடியில் கிடந்ததாக இதிகாசங்கள் கூறவில்லையா? சம்பவராயரே, தங்களுடைய யோசனை என்ன? நீர் என் மதிப்புக்கும் அபிமானத்துக்கும் உரியவர். உமது கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் பொன்னியின் செல்வர். மாறன் அதற்கும் மேல் ஒரு கணம் கூட சிந்திக்கவில்லை. இந்த மாவீரனின் மனதை இப்போதைக்கு சாந்தப்படுத்தியாக வேண்டும். மெல்லிய குரலில் ஆரம்பித்தான். அரசர்கரசே, உங்களை பொறுத்தவரை இன்னொரு திருமணம் என்பது தவறில்லையே. அரச குலத்துக்கு அதனால் பாதகம் இல்லை. குற்ற உணர்வினால் கலங்காதீர்கள். ஆனால் அந்த பெண் பூவுலகில் தான் இருக்கிறாள் என்று தெரியும் வரை தாங்கள் அமைதி காக்க வேண்டும். தலையசைத்தார் பொன்னியின் செல்வர். அவன் மேலும் தொடர்ந்தான். இப்போதைக்கு இதை விட்டுவிடலாம். இளவரசே, ஏதும் நடந்ததாக உங்கள் மனைவி மற்றும் தமக்கையிடம் காட்டிக்கொள்ளாதீர்கள். அவள் நிச்சயம் வருவாள். உங்களை சுற்றி நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். விலங்குகளின் மொழியை கூட அறிந்தவர் நீங்கள் என்று நாடே போற்றுகிறது. கனவின் உள்ளர்த்தம் உங்களுக்கு தெரியாமல போய்விடும். அந்த பெண் நிச்சயமாக உங்கள் முன் தோன்றுவாள் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். அலை பாய்ந்த மனதுடன் பல நாட்கள் தவித்துக் கொண்டிருந்த தன்னை சாந்தப்படுத்தி விட்டானே இவன் என்று அதிசயமாக மாறனை பார்த்தார் பொன்னியின் செல்வர். இந்த 5 ஆண்டுகளில் மாறன் எப்படி மாறிவிட்டான்? அரியா பிள்ளை போலிருந்தவன் இன்று இவ்வளவு முதிர்ச்சியுடன் பேசுகிறானே. வாருங்கள், கோழி நடை சாத்தும் முன் ஒரு முறை உள்ளே சென்று இறைவனை தரிசித்து விட்டு செல்லலாம். நாளை ஊருக்கு புறப்பட வேண்டும் அல்லவா என்றார் மாறன். தன் மனதின் பாரம் இப்போது இறங்கிய பொன்னியின் செல்வர் நாகை கோயிலின் பிரகாரத்தில் இருந்த சிற்ப வேலைப்பாடுகளை மிகவும் ரசித்தார். எத்தனை முறை வந்தாலும் சலிக்காத கோயில் இது என்றார். அவர் திருப்தி அடையும் வரை கோயிலை இருவரும் வலம் வந்தார்கள். அரசர்கரசே, ஊரில் தங்களுக்கு என்ன முக்கிய வேலை? கிளம்ப வேண்டும் கிளம்ப வேண்டும் என்று எல்லோரையும் அவசரப்படுத்துகிறீர்களே என்றான் மாறன். சிரம பரிகாரம் செய்து கொண்டு செல்ல அவகாசம் உள்ளது. இந்த ஊர் மக்களும் அதையே விரும்புவார்கள். இல்லை இல்லை,
நாளை தலைநகருக்கு சென்றுவிட வேண்டும் என்றார் பொன்னியின் செல்வர். ஏன் என்று வினவாமல் வினவியது மாறனின் முகம். பொன்னியின் செல்வர், நான் கடற்கொள்ளையரை அழிக்க சென்றிருந்த காலத்தில் திருக்கோயிலூர் முதுகிழவரான மலையமான் அரசர் காலமாகியிருக்கிறார். திருக்கோவிலூர் வரை சென்று என் தாயின் வீட்டில் துக்கம் விசாரித்து விட்டு வர வேண்டும். ஆனால் அது மட்டும் காரணமல்ல, நான் வெகு நாள் இங்கு தங்கக்கூடாது என்றார் மர்மமாக. பின் விளக்கினார், நான் சென்ற முறை இங்கு தங்கியிருந்த போது கடல் பொங்கி ஊரையே விழுங்கிவிட்டது என்றார் சிரித்துக் கொண்டே. இல்லை, கேலிக்காக கூறினேன் என்றார். ஆனால் அதிலிருந்த உண்மையை தெரிந்து கொண்டான் மாறன். பொன்னியின் செல்வர் தொடர்ந்தார், இது போலவே முன்பொரு தடவை கடலிலிருந்து தப்பித்து வந்த போது இந்த ஊரில் தான் தங்கினேன். ஆனால் அது சந்தோஷத்தை தரவில்லை. அந்த நாட்களில்தான் என் மூத்த சகோதரன் ஆதித்தன் கொல்லப்பட்டான். மாறன் நடுக்கமுற்றான். இவருடைய அண்ணன் கரிகாலன் கொலையுண்டு கிடந்தது தன் மாளிகையில். பொன்னியின் செல்வர் அவன் நடுக்கத்தை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. துன்பங்கள் வந்தால் கைகோத்து கொண்டுதான் வரும் என்பது போல என்மேல் உயிரையே வைத்திருந்த ஊமை ராணி அரசரை காப்பாற்ற தன் உயிரை விட்டாள். பின்பு நான் முன்பே சொன்னது போல கடல் பொங்கி வந்து இந்த அழகிய நகரை மூழ்கடித்தது. ஊமை ராணியை நினைத்ததும் பொன்னியின் செல்வருக்கு ஒரு முக்கியமான வேலை தஞ்சையில் எப்படி நடைபெறுகிறது என்று அறிய ஆவல் ஏற்பட்டது. தன் முயற்சியால் கட்டப்பட்டு வந்த சிங்கள நாச்சியார் கோயில் எப்படி உருவெடுக்கிறது என்று அறிய ஆவல். அந்த ஊமை பெண்ணை ஒரு தெய்வமாக்க முடிவு செய்திருந்தார் பொன்னியின் செல்வர். அவளுக்காக தஞ்சையில் ஒரு கோயிலையும் நிர்மாணித்துக் கொண்டிருந்தார். நாம் தஞ்சையில் கட்டி கொண்டிருக்கும் சிங்கள நாச்சியார் கோயிலை பற்றித்தான் கூறுகிறேன். நான் நாட்டில் இல்லாத காலத்தில் அதை கட்டி முடித்திருப்பார்கள் என்றார். நான் வந்தாலும் வராவிட்டாலும் அதை முடித்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று என் தமக்கையிடம் சொல்லிவிட்டு சென்றேன். ஆனால் நல்ல தருணத்தில் திரும்பி வந்துவிட்டோம். அந்த வைபவம் இன்னும் முடிந்ததாக தெரியவில்லை என்றார். பொன்னியின் செல்வர் தொடர்ந்தார், நான் செய்யும் கோவில் திருப்பணிக்கு அரசாங்க ஒத்துழைப்பு நிச்சயம் வேண்டும் என்று நினைத்தேன். கோவிலை எழுப்ப வேண்டும் என்று சக்கரவர்த்தி கட்டளை பிறப்பித்திருக்கிறார் அல்லவா? அந்த கட்டளையை பெறுவதற்குள் நாங்கள் படாத பாடுபட்டு விட்டோம் என்று அந்த கதையை சொன்னார். சுமார் ஓராண்டு காலத்துக்கு முன் பிரதமர் அனிருத்தர் தமது அலுவலை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென முன்னால் எச்சரிக்கை இல்லாமல் காவலன் ஒருவன் உள்ளே ஓடி வந்தான். ஐயா, பொன்னியின் செல்வர் தங்களை காண வந்திருக்கிறார். சாதாரணமாக எதற்கும் நிலை மாறாத பிரதமரை ஒரு நிமிடம் ஆடி போய்விட்டார். எழுந்து நின்று பொன்னியின் செல்வரை, வா அருள்மொழி, சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்திருக்க மாட்டேனா என்றார். திறந்த கதவின் அருகே நின்ற பொன்னியின் செல்வர் நான்கே எட்டில் அறைக்குள் வந்து பிரதமர் முன் குனிந்து அவர் கால்களை வணங்கினார். பின் எழுந்து, ஐயனே, நீங்கள் வயதில் மூத்தவர், என் தந்தைக்கு ஆறுயிர் நண்பர், உங்களை பார்க்க நான் வரக்கூடாதா என்று வினவினார். இருவரும் அமர்ந்தனர். நாட்டு நடப்புகளை பற்றி சற்று நேரம் கலந்துரையாடினார்கள். பின்பு வந்த விஷயத்தை கூறிவிட்டு பொன்னியின் செல்வர் விடை பெற்றார். மதிநுட்பத்தில் அனிருத்தருக்கு நிகரானவர் சோழ சாம்ராஜ்யத்தில் எவரும் இல்லை. ஆனால் அவரே பொன்னியின் செல்வர் வந்து சென்ற பின்பு சற்று குழம்பி இருந்தார். திடீரென பொன்னியின் செல்வர் ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த உத்தம சோழ சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் என்று நேரம் ஒதுக்க சொல்லி பிரதமரிடம் கேட்டார். பிரதமரின் முகத்தில் இப்போது கவலை ரேகை ஓடியது. அவரது வெண்மையான புருவங்கள் சிறிது மேலே சென்றன. கண்களில் வியப்பும் ஐயமும் தோன்றின. நாட்டின் அரசியலில் தலையிடுவதில்லை என்று இரு ஆண்டுகளாக பொன்னியின் செல்வர் முடிவெடுத்தது ஆட்சியாளர்களுக்கு வேலையை எளிதாக்கியிருந்தது. தலைநகரில் இருப்பதில்லை என்று சபதம் ஏற்பவர் போல் பொன்னியின் செல்வர் தனக்கென ஒரு வேலையை ஏற்படுத்திக் கொண்டு வெளியூர் சென்று விடுவார். சோழ கப்பற்படை கடல் கடந்த தேசங்களுக்கெல்லாம் சென்று வெற்றி கொடி நாட்ட காரணம் பொன்னியின் செல்வர். தூர தேசங்கள் பலவற்றில் இன்று புலிக்கொடி பறக்கின்றது என்றார். அது இப்போது அடக்க ஒடுக்கமாய் இங்கு வந்து சென்றாரே, அவரால் தான். அருள்மொழிவர்மரின் வீர பிரதாபங்களை குறித்து இன்று உலகமே வியந்து மெச்சிக் கொண்டிருந்தது. பல வணிகர்கள், எங்கள் வியாபார கப்பல்கள் எல்லாம் பத்திரமாக திரும்பி வந்துவிட்டன, ஒன்று கூட சேதமடையவில்லை என்று புன்னகை பூத்த முகத்துடன் சொல்ல காரணமும் அவர்தான். அடுத்த வாரம் கீழே கடலுக்கு செல்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கையில் சக்கரவர்த்தியுடன் இந்த சந்திப்பு எதற்காக? தன்னையும் அல்லவா அழைக்கிறார் என்று பிரதமர் வியந்தார். அனிருத்தருக்கு தெரியும், ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு போட்டியிடும் இரண்டு இளவரசர்களை சமாளித்து விடலாம். இருவருக்கும் ஒரே நோக்கம்தான்.
ஆனால் தீவிரமாய் அதை வேண்டாம் என்று கூறும் இரண்டு இளவரசர்களின் நோக்கம் வெவ்வேறாக இருக்கும் அல்லவா? அதை நினைத்து பார்த்த பிரதமர், சரித்திர பிரசித்தி பெற்ற நிகழ்ச்சி, ஒருவர் தனக்கென நாடு மனமுவந்து கொடுத்த மகுடத்தை அதற்கு உரியவராய் இருந்து இவருக்காக முன்பே அதை துறந்துவிட்ட ஒருவருக்கு கொடுத்த சம்பவம். சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு உடல் நலமில்லை என்றும் அவர் அதிக நாள் உயிருடன் இருக்க மாட்டார் என்றும் நாடறிந்த போது அடுத்து பட்டத்துக்கு வருவது யார் என்ற போட்டி வந்தது. அரசர் எண்ணி இருந்தது தன் மூத்த மகன் ஆதித்த கரிகாலனை. அடுத்தபடி பட்டத்துக்கு வர வேண்டியவர் ஆதித்த கரிகாலன் அல்ல, மதுராந்தகத்தேவர் என்று முடிவு செய்தார்கள் பழுவூர் தலைமையில் செயல்பட்ட இதர குறுநில மன்னர்கள். சோழ நாடு பெரும் ரணகளமாகும். சோழ நாட்டில் நதிகளில் எல்லாம் இரத்த வெள்ளம் பெருகி ஓடும் என்றுதான் நினைத்திருந்தனர் மக்களும் இதர நாடுகளும். பின்னர் அந்த இருவருக்குமே பட்டமில்லை என்று விதி முடிவு செய்தது. ஒருவர் கொலையுண்டு கிடந்தார், மற்றொருவர் தான் சோழன் அல்ல, அதற்கு நேர்மாறான எதிரி வம்சத்தின் குலக்குழந்தை என்றறிந்து ஓட்டம் பிடித்தார். இப்போது போட்டியின்றியே பொன்னையின் செல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கோயில் நந்தவனத்தில் பூப்பறித்த சிறுவனை பட்டத்துக்கு உரியவன் என அறிந்து அவனை அரியணையில் அமர்த்தி கொண்டாடினான் இப்போது எளிமையாய் வந்த மா மனிதன். அப்படி ஒரு நிலைமை தனக்கு ஏற்பட்டிருந்தால் தான் என்ன செய்திருப்போம் என்று அனைவரையும் சிந்திக்க வைத்த சம்பவம். புறாவின் உயிரை காப்பதற்காக சதையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியின் பரம்பரையில் வந்தவர்கள் இருவரும். அதனால்தான் அந்த குலத்தவர் அனைவரும் செம்பியன் என்ற பட்டப்பெயர் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று கேட்கவா வேண்டும்? நீதி நெறியிலிருந்து அணுவளவும் தவறாதவர்கள் என்ற புகழையும் அடைந்தது சோழர் பரம்பரை. தனக்குரியது அல்ல என்றவுடன் அந்த மணிமகுடத்தை சூடிக்கொள்ள மறுத்துவிட்டார் பொன்னியின் செல்வர். நந்தவனத்தில் வளர்ந்த தன்னை விட திறமைசாலிகள் அரண்மனையிலே வளர்ந்தவர்கள் என்று முதன்மை நினைத்தார் உத்தம சோழர். நந்தவனத்தில் பூ பறித்தவர் செங்கோல் ஏந்த தயங்கினார். நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் பெருக்கிள்ளியும் கோச்செங்கனாரும் வந்த குலத்தில் உத்தமர் அருள்மொழியனும் இந்த இரண்டு மா மனிதர்கள் ஒரே சமயத்தில் தோன்றியதுதான் தவறு. ஒருவர் பின் ஒருவராய் தோன்றியிருந்தால் சோழ தேசம் உலகெங்கும் பரவி இருக்கும் என்று அனிருத்தருக்கு வருத்தம். அனிருத்தர் அரண்மனைக்கு உள்ளே நுழைந்த போது அரண்மனைக்கு வெளியே காலத்தை அறிவிக்கும் ஆளாட்சி மணிகளின் ஓசை முழங்கியது. ஏதோ சிரிப்பை அடக்கிக் கொண்டு அதை பொன்முறுவலாய் வெளிக்காட்டியபடி பிரதமரை வரவேற்றார் உத்தம சோழர். வாருங்கள் பிரதமரே, வாருங்கள். நான் அரசியாரிடம் இப்போதுதான் சொன்னேன். ஆளாட்சி மணியோசையுடன் உள்ளே நுழைகிறார் பிரதமர். அவர் என்றும் சொன்ன நேரத்துக்கு வந்து விடுவார் என்று. அரசியாரோ அதற்கு நான் உள்ளே சென்ற பின்புதான் மணியடிக்க வேண்டும் என்று அந்த ஆளாட்சி அதிகாரியை நீ மிரட்டி வைத்திருக்கிறீர் என்று கூறுகிறார் என்றார் அரசர் சிரித்துக் கொண்டே. ஐயனே, அரசர் பெருமானே, உமது நல் மதிப்பை பெற்ற அளவுக்கு நான் அரசியாரின் மதிப்பை பெற முடியவில்லையே என்பதுதான் எனக்கு பெரும் வருத்தம் என்றார் பிரதமர். அவர் முகத்தில் நிஜமாகவே சோகம் இருந்தது. அம்மையாரின் நன்மதிப்பை என்று பெறுகிறேனோ அன்றுதான் எனக்கு பரம திருப்தி ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்ளலாம் என்றார். ஐயா, அரசர் விளையாடுகிறார், தாங்கள் அவர் பேச்சை பொருட்படுத்த வேண்டாம். உங்களுக்கு அனந்த கோடி வந்தனம் என்றார் பூங்குழலி அரசியார். அரசரும் அரசியும் கிழவர் வந்ததும் எழுந்து நின்று கைகோப்பி வணங்கினார்கள். அனிருத்தனின் வயதுக்கு மதிப்பு கொடுத்து காலில் சாஷ்டாங்கமாக விழுந்த அரசரை பிரதமர் தடுத்துவிட்டார். இந்த கதையில் ஏன் சரித்திரத்தில் இந்த காலகட்டத்தில் பெரும் பேரும் புகழும் பெற்ற இரண்டு நபர்களை இப்போது சந்திக்கிறோம்? பரத கண்டத்தில் ஒரு பெரும் பகுதியை அடக்கி ஆண்ட பீடம் அது. பல லட்சக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையை நிர்ணயித்த நாற்காலி அது. ஆனால் பொன்னால் செய்து நவரத்தினங்களால் இழைத்த சோழ சிம்மாசனத்தில் இன்று பூக்குடலை சிறுவனும் படகோட்டி பெண்ணும் வீற்றிருந்தது சரித்திரத்தில் ஒரு மாபெரும் திருப்பம் என்றுதான் கூற வேண்டும். அந்த அசாத்தியமான காரியத்தை செய்துவிட்டது சோழர் குலம். சாமானியர்கள் இருவர், படகோட்டி பெண்ணும் பூக்குடலை பையனும் இன்று கரிகாலன் அமர்ந்திருந்த அரியணையின் மேல். நாளுக்கு நாள் விருந்து பறந்து வரும் ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை. ஆனால் பார்ப்பவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அல்லவா? விரிந்த தோள்களும் வீரம் நிறைந்த முகபாவமும் ஆஜான பாகுவான கட்டமைப்பும் இப்பதவியை வகிக்கும் அரசனிடம் இருக்கும் என்று எண்ணியபடியே நாம் உத்தம சோழரின் முன் சென்று நிற்கிறோம். ஆனால் அவர் அப்படியே இல்லை. மாலை நேரத்து பூஜை செய்துவிட்டு வந்திருப்பார் போலும். புன்னகை பொலிந்த முகத்துடன் தோற்றமளித்தார்.
தாம் தலையில் அணிந்த மகுடத்து அருகே நெற்றியில் திருநீறு பூசியிருக்கிறார். அந்த கிரீடம் இல்லை என்றால் சாமானியன் போலவே தோன்றுவார். அவர் முகத்தில் சாந்தமும் அமைதியும் குடிகொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட சாந்தம்! வாழ்நாளில் ஒரு நாளும் ஒரு போர்க்களத்தை கூட பார்த்திராதவர் முகத்தில் மட்டும் திகழும் சாந்தம் அது. வைர நெஞ்சமுள்ள ஒரு மகா சக்கரவர்த்தியை பெறப்போகிறோம் என்று இந்த நாடு காத்திருந்த போது ஒரு மாபெரும் சிவபக்தன் அரியணை ஏறினான். அதனால் நாடு ஒன்றும் இழக்கவில்லை. சாந்தம் குடிகொண்ட முகம், கருணை வடிவான பேச்சு போன்ற அரிய பண்புகளுடன் எதிரிக்கும் அன்பை செலுத்தி ஆட்சி புரிந்தார். அதனால் அமைதியும் ஆன்மீகமும் வளர்ந்து இந்த உலகுக்கு சோழர்களின் மறுமுகத்தையும் காட்டியது. உத்தமர் சோழ சாம்ராஜ்யத்தை ஒரு நாளும் நீதிக்கு புறம்பாக ஆட்சி செய்யாத செங்கோலுக்கு சொந்தக்காரர். அவர் அருகில் இருந்தவர் அழகிலும் அறிவிலும் சிறந்த காதல் மனைவி பூங்குழலி. அரசியார் இன்றும் திவ்ய ஆபரணங்கள் எதையும் அணியாதவர். ஏழ்மையில் வளர்ந்தவர். அது அவரை பாதித்ததில்லை. கடலில் படகு செலுத்திய காலங்களில் அவர் கூந்தலில் தாழம்பூவை மட்டும் ஆபரணமாய் அணிந்திருந்தார். அப்படி அணிந்ததனால் அம்மலருக்கு அழகை தந்த பெண்மணி அவர். ஆரம்ப காலத்தில் படகோட்டி பெண்ணாய் இருந்த போது சக்கரவர்த்தினி பூங்குழலி அம்மையாருக்கும் பிரதமருக்கும் சதா சண்டை சச்சரவுதான். அனிருத்தர் கடந்த காலத்தில் பூங்குழலி அம்மையாரிடம் எவ்வளவு கடின சித்தராய் இருந்த போதிலும் இப்போது மிகவும் மதிப்பும் அன்பும் கொண்டிருந்தார். அரச குடும்பத்துக்கு அவர் தன்னலம் கருதாமல் செய்த நல்லவையே அவரை அரசியாக்கி இருந்தது என்று நம்பினார். இன்றும் அரசி அதே துடுக்கான பேச்சுடன் தான் அந்த கிழ அந்தனரிடம் பேசுவார். அவருடைய நன்மதிப்பை கவர வேண்டும் என்று தன் இயற்கை குணத்தை மாற்றிக்கொள்ளாதது பிரதமரின் மனதை மிகவும் கவர்ந்தது. சில ஆண்டுகளாக சோழ நாட்டில் பொய்யும் பகல் வேஷமும் மிகுந்திருந்தன. அரசியாரின் நேர்மையான போக்கு மாசுபடிந்த இடத்தில் வீசிய இளந்தென்றல் போல் இருந்தது. அரசியார், குருநாதரே, எல்லாம் பழையபடியே இருந்திருந்தால் நன்றாய் இருந்திருக்குமோ? உம்மை கண்ட போதெல்லாம் நான் சண்டை பிடிப்பதும், ஏ ஓடக்கார பெண்ணே என்று நீர் என்னை மிரட்டுவதும் எவ்வளவு நன்றாய் இருந்திருக்கும் என்றாள். அனிருத்தர் முகம் சுருங்கியது. ஓரிரு வார்த்தைகள் உதிர்ந்து விட்டால் ஆண்கள் மனதை அறிந்து கொள்ளலாமே, பெண்களின் மனதை யாரால் அறிய முடியும்? அதுவும் தான் சந்தித்ததிலேயே மிகவும் ஆழமான மனமுடையவர் பூங்குழலி என்று அவர் நிச்சயம் செய்திருந்தார். அவர் படகோட்டிய கடலை விட அவர் ஆழமானவர். இப்போது பழையதை சொல்லி குத்தி காட்டுகிறாரா என்று நினைத்தார். அவ்வளவு ஆழமானவர் அழுத்தமாகவும் இருப்பார் அல்லவா? பிரதமரின் எண்ணத்தை புரிந்து கொண்டு அவரை சாந்தப்படுத்தும் முயற்சியில் அரசு ஈடுபட்டார். தவறாக நினைக்க வேண்டாம் குருதேவா, இந்த உலகத்திலேயே பூங்குழலி தேவிதான் அதிர்ஷ்டக்காரி என்று ஊரார் பேசிக் கொள்கிறார்கள். அரசரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவளுடைய மனோரதம் நிறைவேறிவிட்டது என்று வேறு சொல்கிறார்களா? நானும் என் காதலரும் கோடிக்கரைக்கு போய் அலைகளில் படகு செலுத்தியும் குழகர் கோயிலில் சேவை செய்தும் ஆனந்த வாழ்க்கை நடத்தியிருக்கலாம். இங்கு வந்து மாட்டிக்கொண்டு விட்டோமோ என்று நினைக்கிறேன். அதைத்தான் குறிப்பிட்டேன் என்றார். சட்டென பேச்சை மாற்றி வந்த காரியத்தை சொன்னார் பிரதமர். அரசே, உம்மை சந்திக்க பொன்னியின் செல்வர் நேரம் கேட்கிறார், என்னையும் வரச் சொல்கிறார், என்ன செய்யட்டும்? பூங்குழலி அம்மையாரே கள்ள கோபத்துடன் பதிலளித்தார். அப்படியெல்லாம் சும்மா வருவதற்கில்லை, இங்கு விருந்து உண்பதென்றால் மட்டும் வர சொல்லுங்கள். அதுவும் தம்பதி சமேதராகத்தான் வர வேண்டும். எங்களை ஏதோ அந்நியர் போல் நடத்துகிறார் பொன்னியின் செல்வர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர் போல நினைப்பதே இல்லை. நீங்களும் எங்களுடன் விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். தாயே, நீங்கள் அழைத்ததற்கு நன்றி. ஆனால் எனக்கு பூஜைகளும் உள்ளன. நீங்கள் விருந்தை உண்ணுங்கள், பின்பு நான் வந்து சேர்ந்து கொள்கிறேன் என்றார் பிரதமர். வெளியே வந்த பிரதமருக்கு ஒன்று புரியவில்லை. அரியணை எனக்கு எனக்கு என்று இருவர் போராடி பார்த்திருந்தார். பலம் இழந்து செயலிழந்து நோய்படுக்கையில் படுத்திருக்கும் கிழட்டு மன்னன் எப்போது சாவான், எப்படி நாம் ஆட்சியை பிடிக்கலாம் என்று காத்திருக்கும் இளவரசர்களை பார்த்திருந்தார். ஏன் வட பாரதத்தில் அண்ணன் தம்பிகளை குருடாக்கி அரியணைக்கு அருகதை இல்லாதவராய் ஆக்கும் கொடிய மன்னர்களை பற்றி கூட கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் அரியணைக்கு பாத்தியதை கொண்டாடும் இருவர் எனக்கு வேண்டாம் அவருக்கே கொடுங்கள் என்று மறுத்ததை இதுவரை தன் நெடுங்கால அனுபவத்தில் பார்த்ததில்லை. ஆனால் எதற்காக இந்த இருவரும் சந்திக்க வேண்டும் என அவருக்கு இன்னும் புரியவில்லை. இருவரும் விலகி இருந்தாலே நாடு நலமாயிருக்குமே. அத்தியாயம் 40.
உத்தமரி மனோரதம். பொன்னியின் செல்வரும் வானதியும் அவர்கள் மகனும் மகளும் வல்லவராயனும் குந்தவையும் அரண்மனைக்கு விருந்துக்கு வந்திருந்தனர். விருந்தினர்களை ஆர்வத்துடன் வாசலில் வந்து வரவேற்றார் சக்கரவர்த்தி. என் அருமை பொன்னியின் செல்வரே என்று வாயார கூறிக்கொண்டே அருள்மொழிவர்மரை தழுவிக் கொண்டார். வரவேண்டும் நண்பரே என்று வந்தியத்தேவனையும் அணைத்துக் கொண்டார். பெண்களை பார்த்து வாருங்கள் வாருங்கள் என்று மனமு வந்து வரவேற்றார். சக்கரவர்த்தி உடலமைப்பில் சற்று மெலிந்தவர். வந்தவர்களோ ஆஜான பாகுவான உடல் கொண்டவர்கள். அந்த வேற்றுமை பார்த்த உடனேயே சுற்றியிருந்தவர்களுக்கு புலப்பட்டது. பூங்குழலி அம்மையாரும் வெளியே காத்திருந்தார். பெண்களும் முகமன் கூறினார்கள், நலம் விசாரித்தார்கள். வரவேற்பு வைபவங்கள் முடிந்த பின் அரண்மனைக்குள் எல்லோருமாக ஒன்றாய் பிரவேசித்தார்கள். அந்த அறையில் வேலையாட்கள் யாரும் இல்லை. மிக நெருக்கமான உறவினர்கள் மட்டும்தான் என்பதால் பெண்கள் பரிமாற ஆண்களும் குழந்தைகளும் முதலில் சாப்பிட அமர்ந்தார்கள். அனைவரும் அசைவ உணவு சாப்பிடும் போது சக்கரவர்த்தி முழு சைவம் என்பதால் பரிமாறப்படும் உணவும் சைவமாகவே இருந்தது. இலக்கு முன் மன்னரும் வல்லவராயரும் அமர்ந்திருக்க பூங்குழலி அம்மையார் பரிமாறிக்கொண்டிருந்தார். குந்தவையோ உணவு தட்டுகளை அவருக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு குமிழை சாய்ந்து அதிலிருந்து தண்ணீர் காவிரி போல பாய்ந்து சென்றது. தன் மீது அது பட்டுவிடாமல் பூங்குழலி தன் காலை சட்டென அகற்றிக் கொண்டார். உடனே அருள்மொழிவர்மர் நகைத்தார். இளவரசரே, ஏன் நகைக்கிறேன் என்றார் சக்கரவர்த்தினி. நாங்கள் ஆண்கள், எங்களுக்கு ஒரே நகை புன்னகைதான். தங்களைப் போல தங்க நகைகள் அணிய முடியாது என்றார் அருள்மொழிவர்மர். அந்த புன்னகை அவர் இதழ்களை விட்டு அகலாமல். ஏன் நகைத்தீர் என்றல்லவா அரசியார் கேட்டார்? இம்முறை குந்தவை கேட்டார். இல்லை, ஒரு காலத்தில் அரசியாரை சமுத்திரகுமார் என்று நான் அழைப்பதுண்டு. இன்று இந்த தண்ணீரைக் கண்டு அலறுகிறாரே என்று சிரித்தேன். பூங்குழலியின் முகம் நாணத்தில் சிவந்தது. இவ்வளவு நாட்களுக்கு பின் அதை ஞாபகப்படுத்துகிறார். ஆனால் அவரும் இந்த வாதத்தில் தோற்பதாக இல்லை. அப்படி கூறிக்கொண்டே இப்போது நீங்கள்தான் சமுத்திரராஜனாகி விட்டீர்கள். போதாததற்கு நம் வீட்டு மாப்பிள்ளையையும் அழைத்து சென்று நீரில் நனைய விடுகிறீர்கள் என்று வந்தியத்தேவனை பார்த்து ஒரு போடு போட்டார். அவருக்கு தண்ணீர் என்றாலே மிகவும் பயம். பெண்கள் கலீர் என்று சிரித்தார்கள். அங்கு இங்கு சுற்றி கடைசியாக தன் தலையில் கை வைத்து விட்டார்களே என உணர்ந்து வந்தியத்தேவன் விழித்தான். அரசியார், நான் கடலை பார்த்து பல நாட்களாகின்றன என்று கூறி மௌனமானார். அவரது கண்கள் கனவு காண்பது போல் இருந்தன. அவர் கோடிக்கரையை நினைக்கிறார் என்பதை அங்கிருந்தவர்கள் தெரிந்து கொண்டார்கள். உடனே அவசரமாக மன்னர் பேச்சை மாற்றினார். மாப்பிள்ளை சோழ நாட்டின் பிரதான பாதாள நிலவரையின் கட்டுக்காவலை உடைத்துக் கொண்டு சென்றார் அல்லவா, அதனால்தான் அவரை இங்கு நிரந்தரமாக கட்டி போட்டேன் என்று கூறி குந்தவையை அரைக்கண்ணால் பார்த்தார். குந்தவையோ, அரசே, உமது கட்டை பற்றி நீங்கள் தான் மெச்சிக்கொள்ள வேண்டும். அவர் வருடத்தில் எத்தனை நாட்கள் நாட்டில் இருக்கிறார் என்று கணக்கை சொன்னால் வியப்பீர். அவரை பேசாமல் நிலவரையிலேயே விட்டிருக்கலாம் என்றாள் பொய்க்கோபத்துடன். தன் பழைய ஞாபகங்களிலிருந்து விடுபட்டு வந்த சக்கரவர்த்தினிக்கு ஏதோ அடக்க முடியாத சிரிப்பு. என்ன சிரிக்கிறாய் பூங்குழலி என்றார் சக்கரவர்த்தி மெல்லிய குரலில். எங்களிடமும் சொல்லிவிட்டு சிரி என்றார். இருவரும் மிக ஏழ்மையாக இளமையை கழித்தவர்கள். சக்கரவர்த்தி ஒரு பூக்குடலை பையனாக சிவன் கோயிலுக்கு இறைப்பணி செய்து கொண்டிருந்தார். பூங்குழலியோ கோடிக்கரையில் படகு வலித்துக் கொண்டிருந்தாள். உயர் பதவியும் மாளிகை வாழ்வும் அவர்களது போக்கை சற்று மாற்றவில்லை என்பதுதான் உண்மை. ஒன்றுமில்லையத்தான், நான் நம் வீட்டு மாப்பிள்ளையை முதலில் சந்தித்ததை நினைவு கூர்ந்தேன், சிரிப்பு வந்தது. அப்படி என்னதான் நடந்தது என்றார் சக்கரவர்த்தி ஆர்வமாக. வந்தியத்தேவன் மீது அவருக்கு இன்னும் பிரியம் அதிகம். முதன் முதல் பூங்குழலி வல்லவராயரை பார்த்தபோது அவன் ஆந்தை போல இருக்கிறார் என கேலி வார்த்தை கூறிவிட்டார். அது இன்று வரை வல்லவராயரின் மனதை உறுத்தும். தன் அழகின் மீது அவனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. வந்தியத்தேவனை திடீரென்று திகில் பற்றி கொண்டது. அவன் நெஞ்சு படபடப்பு அடங்க சிறிது நேரம் ஆயிற்று. ஆந்தை எனும் வார்த்தை சபையில் உச்சரிக்கப்பட்டவுடன் எச்சில் கை என்றாலும் பரவாயில்லை, வெளியே ஓடிவிடுவது என வந்தியத்தேவன் முடிவு செய்திருந்தான்.
ஆனால் பூங்குழலியோ அதை மனதில் எண்ணிக்கொண்டு மற்றும் ஒரு சம்பவத்தை கூறினார். அவரை சந்தித்த நாளிலே புதை மண்ணிலிருந்து நான் தான் காப்பாற்றினேன் என்றார். வந்தியத்தேவனுக்கு அரசியை முதலில் சந்தித்த வேளை நினைவுக்கு வந்தது. தன்னை அறியாமல் ஒரு நடுக்கம் அவன் உடம்பை குலுக்கியது. முடிவில்லாத பரந்திருந்த இருளில் பல நெருப்பு பிண்டங்கள் பூமியிலிருந்து எப்படியோ எழுந்து நின்றன. திடீரென்று அவற்றில் சில பிண்டங்கள் மறைந்தன. வேறு சில தீப்பிண்டங்கள் புதிதாக எழுந்து நின்றன. கரிய இருள் நிறம் கொண்ட ராட்சதன் பயிற்றிலேயே வாய்க்கொண்ட ராட்சதன் ஒருவனை பார்ப்பது போல் இருந்தது. பயிற்றில் இருந்த தீயின் ஜுவாலை வாய் வழியாக வெளியே வந்தது. வாயை மூடும் போது அது மறைந்தது. இந்த காட்சியை கண்டவனுடைய ஒவ்வொரு ரோமக்கால் வழியாகவும் அவனுடைய உடம்பின் ரத்தம் கசிவது போல் இருந்தது. அப்படிப்பட்ட பீதி அவனை என்றைக்கும் ஆட்கொண்டதில்லை. இந்த கொள்ளிவாய் பிசாசுகள் தான் என் காதலர்கள். இவர்களை பார்த்து சல்லபம் செய்வதற்குத்தான் நள்ளிரவில் இந்த இடத்துக்கு நான் வருகிறேன் என்றாள் இன்று சக்கரவர்த்தினியாயிருந்த பூங்குழலி. ஆனால் அவன் அன்று அவளை சுத்த பைத்தியம் என்றுதான் நினைத்தான். புதைமண்ணிலிருந்து காப்பாற்றினாயா நீயுமா என்றார் சக்கரவர்த்தி. என்ன ஒற்றுமை! நானும் முதலில் இவரை சந்தித்த நாள் இவரை பழுவேட்டரையரின் வீரர்களிடமிருந்து காப்பாற்றினேன். வந்தியத்தேவன் பொறுத்தது போதும் என்று நினைத்தான். பேச்செல்லாம் அவனை சுற்றியே இருந்தது. இந்த பேச்சை இப்போது நிறுத்தாவிட்டால் பல விஷயங்கள் வெளிவரும் என்று நினைத்த வந்தியத்தேவன், அந்த இரட்டிப்பு நன்றி கடனுக்காகத்தான் உங்கள் வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் என்று ஒரு போடு போட்டான். அனைவரும் இளைய பிராட்டி நிற்கும் திசைக்கு திரும்பினர். குந்தவையின் முகத்தில் தோன்றிய பொய்க்கோபத்தை கண்டு அனைவரும் சிரித்தார்கள். உலகில் உள்ள மன்னாதி மன்னர்கள் எல்லாரும் குந்தவையின் கைப்பிடிக்க ஒரு காலத்தில் தவம் கிடந்தார்கள். ஆனால் அத்தகைய இளைய பிராட்டி விரும்பியது வல்லத்து இளவரசரைத்தான். குந்தவையும் கிண்டல் பேச்சில் சளைத்தவர் அல்லவே. அவரும் பேசினார். இவர் சொல்லும் காரணத்தை நீங்கள் தான் மெச்ச வேண்டும். அவர் என் தம்பியுடன் வெகு சமீபத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சதி செய்து என் கைப்பிடித்தாரோ என இப்போது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. என் கையை அவர் பிடித்ததே அவனுடன் உறவினராய் மீதி வாழ்க்கையை நடத்துவதற்குத்தானோ என்னவோ. அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள் என்றார் பூங்குழலி. வல்லத்து ராணியை பாராத ஒவ்வொரு கணமும் அவருக்கு ஒரு யுகமாக இருக்கிறதாம் என்று கேலி செய்தார். அந்த கொடுமையை எங்கே சொல்ல? எந்த நாட்டுக்கு நான் அரசியோ அந்த வல்லத்து நாட்டை நான் இன்னும் பார்த்தது கூட இல்லை என்று புலம்பினாள் குந்தவை. வந்தியத்தேவன் தன் தர்ம பத்தினியிடம் திரும்பி, கோமகளை மன்னிக்க வேண்டும். தங்களை விட்டு ஒரு கணமும் பிரியவே கூடாது என்று நினைத்துதான் உங்களை திருமணம் முடித்தேன் என்று கூறி பொன்னியின் செல்வரை நோக்கி, தங்கள் தமக்கையார் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். இனி பாதி நாளாவது பூமாதேவியின் மீது நான் சஞ்சரிக்க வேண்டுமா என்றார். விருந்தெல்லாம் முடிந்த பிறகு தாம்பூலத்தட்டு வைக்கப்பட்டது. அரசர் செய்து கொண்டிருந்த மழைப்பாடி சிவன் கோயில் திருப்பணியை பற்றி கேட்டார்கள் விருந்தினர்கள். அவர் முகம் மலர்ந்ததிலிருந்து அந்த திருப்பணியை எவ்வளவு ஆர்வத்துடன் செய்து வருகிறார் என்று அனைவருக்கும் தெரிந்தது. பொன்னியின் செல்வா, ஒரு காலத்தில் தஞ்சை நகர்ப்புறத்தில் உள்ள அழகான பூந்தோட்டத்தின் மத்தியில் என் குடிசை இருந்தது. அதில் என் அன்னையும் நானும் தான் வசித்தோம். பொழுது விடிந்ததும் எழுந்திருந்து எங்கள் வீட்டை சுற்றியுள்ள கொடிகளிலும் மரங்களிலும் குலுங்கும் மலர்களை இருவரும் சேர்ந்து பறித்து பின் சித்திர விசித்திரமான மாலைகளாக கட்டுவோம். மாலைகளை நான் தஞ்சை தளிக்குளத்தார் ஆலயத்துக்கும் துர்கா பரமேஸ்வரியின் ஆலயத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவேன். மாலை நேரங்களில் தாமரை குளத்தில் தண்ணீர் மொண்டு கொண்டு போய் பூச்செடிகளுக்கு ஊற்றுவோம். அந்த திருப்பணியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பும் மற்றது. அந்த சேவையினால் நெற்றிக்கண் படைத்த சிவபெருமான் என் முன்னால் பிரத்யட்சமாகி வருவார் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. ஆனால் ஒரு நல்ல சிவபக்தனாக சிவலோகத்தில் என் பெயரில் இருக்கும் ஏட்டில் எழுதப்பட வேண்டும் என்பதே என் குறிக்கோள். ஆனால் என் மனதுக்குள் ஒரு ஏக்கம், இதைவிட இறைவனுக்கு என்னால் ஒரு திருப்பணியும் செய்ய முடியவில்லையே என்றார் சக்கரவர்த்தி. சிறுபிள்ளை பிராயம் முதல் இறைவனுக்கும் இறைவிக்கும் மலர் மாலை தொடுத்து சேவை செய்து கொண்டிருந்தார் மன்னர் பெருமான். அதைவிட மேலான சேவை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று மனதுக்குள் குமரி ஏங்கிக் கொண்டிருந்தவருக்கு அரசாட்சி கிடைத்தவுடன் ஊரெங்கும் சிவத்துண்டில் இறங்கிவிட்டார். பழைய கோயில்கள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டன. புதிய கோயில்கள் கட்டப்பட்டன. செங்கற் கோயில்கள் கற்றளிகளாக மாற்றப்பட்டன.
அப்பர் பெருமான் ஞானசம்பந்தர் சுந்தரமூர்த்தி அடிகளின் பாதங்கள் பட்டு புனிதமாகி அவர்களுடைய பதிகங்கள் கேட்டு தெய்வீகமடைந்த ஸ்தலங்களில் எல்லாம் வானலாவிய விமான கோபுரங்களுடன் கற்றளிகளை எடுக்க வேண்டும். இதுதான் என் மனோரதம். அதையே என் வாழ்க்கை குறிக்கோளாக கொள்கிறேன். அத்துடன் நெடு நாட்களாக இந்த இரு வீரர்களிடம் பேச வேண்டும் என்று நினைத்ததை இன்று மன்னர் கூறினார். நீங்கள் போரில் நம் முன்னோர்கள் செயலாற்றிய செயல்களின் பழைய குலப்பெருமையை கூறி சிறப்படைந்து கொள்ளலாம். சூரிய குலத்தில் தோன்றியவர்கள் என்றும், அணை கட்டிய கரிகால வளவன் வம்சத்தினர் என்றும், வலிமையில் வீரனாம் விஜயாலய சோழரின் பேரரின் பேரன் என்றும், நீதிக்கு தன் தலையை வெட்டி கொடுத்த சிபியின் வம்சம் என்றும் பெருமை அடித்துக் கொள்ளும் போது கோச்செங்கட் சோழனின் பரம்பரையில் வந்தவர்கள் நாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அரசர் தான் வந்த குலத்தில் பிறந்த கோச்செங்கண்ணரை பற்றி கூறினார். பழங்காலத்தில் சோழ சக்கரவர்த்தினி கர்ப்பமாயிருந்தார். குழந்தை பிறக்கும் நேரமும் வந்தது. அப்போது பஞ்சாங்கத்தை கவனித்த அரசவை ஜோதிடர், ஆஹா, இன்று மாலைக்கு மேல் குழந்தை பிறந்தால் மாபெரும் சிவபக்தனை அல்லவா வருவான் என்று கூறுவதை கேட்டுவிட்டார் அரசி. சிறிதும் தயக்கமின்றி தன்னை தலைகீழாக உத்தரத்திலிருந்து தொங்கவிடச் சொன்னார். குழந்தையின் பிறப்பும் மாலைக்கு மேல் தள்ளி போக அந்த புனித அரசியும் மாண்டு போனார். அவ்விதம் சிவ தொண்டையே மேன்மையாய் கொண்டு வாழ்ந்த குடும்பம் நம்முடையது என்றார் அரசர். அந்த கதையை எவ்வளவு முறை கேட்டாலும் கண்ணில் நீர் வந்துவிடும். பெண்கள் மூவரின் மனங்களும் அந்த பெயர் தெரியாத அரசியின் தியாகத்தை எண்ணி பிரமித்திருந்தன. அவளது சந்ததியில் பிறந்ததற்கு பெருமைப்பட்டார்கள். பொன்னியின் செல்வர் மௌனத்தை கலைத்தார். அரசர் கூறியதற்கு மறுமொழி சொன்னார். அரசர் கரசே, நீர் சொல்வதை முழு மனதுடன் ஒப்புக்கொள்கிறோம். கோச்செங்கண்ணா செய்த இறைச்சேவை எந்த ஊருக்கு சென்றாலும் தெரிகிறதே. நாடெங்கும் மாட கோயில்களை கட்டி நமது குலத்தை பெருமைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நாம் மட்டும் நல்லவராய் இருந்தால் போதாது அல்லவா? நம்மை சுற்றி இருப்பவரும் அதற்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் செய்த திருப்பணிகளை பல காலம் கட்டி காக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கிறதல்லவா என்றார். அரசர் தொடர்ந்தார், நான் வீரத்தை குறை கூறவில்லை பொன்னியின் செல்வரே. உங்கள் வீரமானது மெச்சத்தக்கது. அதன் புகழானது நெடுந்தூரம் பரவி தூர தேசத்தவர் காதுகள் வரை எட்டி உள்ளது. ஆனால் உங்களை விட ஒருவர் ஏன் இங்கு அமர்ந்திருக்கிறாரே? உமது மாப்பிள்ளை வல்லவராயர். உங்களை விட வீர செயல்களை புரிந்தார் என்றால் அவரை பற்றியே காவியங்கள் எழுத தொடங்கி விடுவார்கள் புலவர் கூட்டம். நீங்கள் கைப்பற்றும் பிரதேசங்கள் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளில் பல கை மாறி உங்கள் பெயரை சொல்லுமோ சொல்லாதோ. எனது சேவை அப்படியில்லை. மனதில் கோயில் கட்டிய பூசலருக்கே கல்லில் கோயில் கட்டிய பல்லவனை விட அதிக மதிப்பு கொடுத்தவர் நமது சிவபெருமான். சக்கரவர்த்தி அரசுரிமையை காட்டிலும் இறைச்சேவையில் உரிய அமைதியான வாழ்க்கையே சிறந்ததென்று தமக்கு பாத்திரமான சோழரின் செங்கோலை கையில் ஏந்த மறுத்தார். அரண்மனை வாழ்க்கையை விடவும் அரச போகத்தை விடவும் கடவுளுக்கு அன்பு செலுத்தி வாழும் வாழ்க்கை கோடி மடங்கு சிறந்தது என்று எண்ணினார். ஆனால் தான் விலக நினைத்தாலும் தன்னை துரத்தி வரும் அரியணையை பார்த்து ஒன்று தீர்மானித்தார். சிவஞான செல்வரின் சகவாசத்திலும் புண்ணிய ஸ்தல யாத்திரையிலும் ஆலய வழிபாட்டிலும் ஈடுபட நினைத்த தனக்கு சிவபெருமான் வேறொரு முக்கியமான வேலை வைத்திருந்தார் என்று புரிந்து கொண்டார். ஒரு அரசனாய் இருந்து நாடெங்கும் அமைதியையும் ஆன்மீகத்தையும் வளர்க்க முடிவெடுத்து தன் நாட்டில் போர்க்களத்தில் மோதும் வாட்களின் ஒலியை விட ஆலய திருப்பணியில் உளிகள் கல்லின் மீது எழுப்பும் சத்தத்தையே கேட்க விரும்பினார். உத்தம சோழர் போருக்கு சென்றதில்லை, வீர சாகசங்கள் புரிந்ததில்லை. ஆனால் மன்னருக்கு ஒன்று மட்டும் நன்றாய் தெரியும். போர் என்பது ஒரு வாய்க்கு 20-30 மனிதர்கள் என விழுங்கக்கூடிய மிருகம். விழுங்கும் போது ஒரு சிரமமும் அனுபவிக்காமல் அதன் குடல்கள் ஒரு ஏப்பமுமின்றி ஜீரணிக்கும் சக்தி கொண்ட மிருகம். எப்போதும் பசி பசி என்று நித்திய வேட்டையில் இருக்கும் மிருகம். போர் என்பது ஊரின் வெளிப்புறத்தில் வாழ்ந்து கொண்டு தினம் தினம் உண்ண 20 ஆட்களை கேட்கும் பூதத்தை போன்றது. அரசர் தொடர்ந்தார், போர்க்களத்தில் அடைந்த வீர மரணத்தின் புகழை மிஞ்சி ஒரு வீரனுக்கு ஏதுமில்லை என்று நாம் பறைசாற்றுகிறோம். வெள்ளை துணியில் சுற்றிய எவ்வளவு சடலங்கள் மாட்டுமண்டியில் ஏற்றப்பட்டு பிறந்த ஊரில் அடக்கத்துக்காக எடுத்து வர பார்த்திருக்கிறோம். அவனது குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லவே அவன் சொர்க்கம் சென்றான் என்று நினைக்கிறோம். தீரம் நிறைந்தவர்களுக்கு வீர சொர்க்கம் இருக்கிறது என்பதையெல்லாம் நான் நம்பவில்லை. சாகும் தருவாயில் ஒவ்வொரு வீரனும் அதை அறிந்து வருத்தப்படுவான் என்றே எண்ணுகிறேன்.
அவ்வளவு பேரையும் யுத்த வெள்ளத்தில் பலி கொடுத்துவிட்டு அவர்கள் இறந்த செய்தி வந்த போதெல்லாம் ஒப்பாரி வைக்கும் நாட்டை நான் ஆள விரும்பவில்லை. பிள்ளைகள் பிறந்தவுடன் பீமனையும் அர்ஜுனனையும் போன்ற வீரர்களை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறது இந்த நாடு. ஒருவனுக்கு என்றுமே வெற்றி கிட்டாது. இந்த பக்கம் அடிக்கும் காற்று அந்த பக்கமும் அடிக்கும் அல்லவா என விரும்பினார். மன்னர்களின் மண் ஆசையினால் இரத்த வெள்ளம் வீதிகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒரு நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சிறந்த இளைஞர்கள் போரிட்டு வீணாய் மடிவானேன் என்று தினமும் கேட்டுக்கொள்வேன். சங்கு, கொம்பு, தாரை, தப்பட்டை, பேரிகை, எக்காளம் முதலிய வாத்தியங்களின் பெருளி இந்த நாட்டில் கேட்டு எத்தனை நாளாகிறது என வருத்தப்படும் மக்களும் உண்டு. போரில் தோல்வியுற்று பல நாட்களானதால் நாம் யுத்தத்தின் கொடூரங்களை மறந்துவிட்டோம். போரினால் கைமை கோலம் பூண்ட பெண்கள் ஏராளம், அநாதையாகிவிட்ட குழந்தைகள் ஏராளம். நாம் என்னதான் உதவி செய்தாலும் அவர்களுக்கு கணவன் அல்லது தந்தைக்கு ஈடாக முடியுமா? அவர்களது வீரத்தையும் வீர மரணத்தையும் வெகுவாக பாராட்டிவிட்டு முடிந்தால் அவர் விழுந்த இடத்தில் ஒரு கல்லை நட்டுவிட்டு நாம் வந்து விடுகிறோம். வீரர்களின் வழியில் அவர்களை தடையின்றி விட்டுவிட்டால் உலகில் உள்ள எல்லா நாடுகளும் பிணக்காடாகவும் சுடுகாடாகவும் மாறிவிடும். அமைதியுள்ள நாடாக இருந்தால்தான் சிவபக்தனாகிய நான் ஆட்சி புரிவதற்கு சோழ நாடு தகுந்த ராஜ்யமாயிருக்கும். ஒரு நாள் வரும், யுத்தம் என்ற வார்த்தையே ஒரு தீய சொல்லாக கருதப்படும் நாள் வரும். அது என்னாட்சியில் வர வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன் என்று பேசிக்கொண்டே போனார். மற்றவர்கள் இன்னமும் மௌனம் காத்தார்கள். அரசர், உங்கள் வீர வீர செயல்களில் பலவற்றை உலகம் மறப்பது உறுதி. ஆனால் நாம் கட்டும் கோயில்கள் நம்மை பற்றியும் நமது உயர்ந்த கலை கலாச்சாரத்தை பற்றியும் உலகுக்கு பறைசாற்றிக் கொண்டே இருக்கும். நாம் சொல்வதை கேட்கும் மனநிலையில் நீங்கள் இருவரும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லை என்பதை நான் நம்பவில்லை. மனிதனாய் பிறந்தீர், சிவதுண்டுக்கு பெயர் போன குலத்தில் பிறந்தீர்கள். அருள்மொழிவர்மரே, நன்றாய் கேளுங்கள். ஒரு நாள் என் வழிக்கு நீரும் வருவீர் என்ற போது எல்லோரும் சிரித்தனர். நீங்களும் ஒரு நாள் கோயில்கள் பல கட்ட வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டுகிறேன். அதுவும் பெரிய பெரிய கோயில்களாக அவை இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறேன். நான் கட்டும் கோயில்களை விட ஒரு பெரிய கோயிலை கல்லினால் கட்டி உலகம் உள்ளவரை புகழ் பெறுவீர். அதற்கு நான் வழிபடும் மழைப்பாடி வஜ்ரநாதரை வேண்டுகிறேன். அதற்காக நான் அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து வருவேன் என்றார் அரசர். பொன்னியின் செல்வர் இளநகையுடன், மன்னா, அப்படி பெரிய கோயில் எல்லாம் கட்ட எனக்கு பொறுமை இல்லை. ஒரு சிறிய கோயில் கட்ட உங்கள் அனுமதி நாடவே இங்கு வந்தேன் என்றார். சக்கரவர்த்தியின் முகம் காலை கதிரவனை கண்ட தாமரை மலராக மலர்ந்தது. கோயில்கள் கட்டப்படுவதிலும் பழைய கோயில்கள் சீரமைக்கப்படுவதிலும் அவருக்கு இருந்த ஆர்வமும் மட்டற்ற மகிழ்ச்சியும் நாடறிந்தது. சிவபெருமான் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார் என கேள்விப்பட்டுள்ளேன். ஆனால் இவ்வளவு அதிவேகமாக அருள் பாலிப்பார் என இன்றே காண்கிறேன் என்றார் மன்னர். அத்தியாயம் 41. எதிர்பாராத எதிர்ப்பு. என்ன, என் பெரிய அன்னைக்கு ஒரு கோயிலா? தன் ஆஸ்தான பீடத்தில் அமர்ந்திருந்த அரசர் எழுந்தே நின்று விட்டார். அரசரின் முகக்குறி இந்த ஆலோசனைக்கு வரவேற்பு அளிப்பதாக இல்லை என்பதை அனைவரும் உடனே அறிந்திருந்தார்கள். ஆன்மீகத்திலும் ஆகமத்திலும் எதையும் முறையோடு செய்வதில் அவர் பிடிவாதம் உள்ளவரென மற்றவர்களுக்கு தெரியும். சற்று முன் கோயில் கட்டும் மரபை சோழர்கள் எப்படியெல்லாம் காலம் காலமாக கடைபிடித்து வந்தார்கள் என்று சக்கரவர்த்தி பொன்னியின் செல்வருக்கு எடுத்து கூறி கொண்டிருந்தார். அதற்கு மறுமொழியாக பொன்னியின் செல்வரோ, நானும் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று உத்தரவு கேட்க மன்னருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனால் அவசரப்பட்டு அகமகிழ்ந்து விட்டார் உத்தம சோழர். அதற்கு பரிசாகத்தான் இந்த அதிர்ச்சி. நான் என் அன்னையாய் கருதும் ஊமை ராணிக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும். இதற்கு சம்மதமாயிருந்தால் சொல்லுங்கள் என்று பொன்னியின் செல்வர் விண்ணப்பித்திருந்தார். பொன்னியின் செல்வர் கேட்டதை பற்றி சிந்தனையில் ஆழ்ந்தார் அரசர். அவர் ஆழ்ந்த யோசனையில் இருந்ததால் பொன்னியின் செல்வர் தன் தரப்பு வாதத்தை முன்வைக்க நினைத்தும் முடியவில்லை. மன்னர் மௌனம் காத்த நேரத்தில் நாட்டின் பிரதமர் மூச்சிறைக்கு ஓடோடி வந்தார். அனிருத்தர் தன் பூஜை புனஸ்காரங்களை முடித்து விட்டார் என்பதற்கு அறிகுறியாக நெற்றி எங்கும் திருநீறு பூசியிருந்தார். வைணவ மறைவில் தோன்றிய பிரம்மராயர் தன் ஆசைப்படியே சிவபக்தியில் மூழ்கி இருப்பது அவரது சிஷ்யரான ஆழ்வார்க்கடியானுக்கு சற்றும் பிடிக்காது. எனினும் சிஷ்யனிடம் பல காரணங்களை சொல்லி சமாளித்து விடுவார். அரசர் அதுவரை உட்கார்ந்திருந்த பீடத்திலிருந்து எழுந்து நின்றார்.
சரியான நேரத்துக்கு பிரதமர் வந்துவிட்டார் என்று நினைத்தார். அரசர் எழுந்தவுடன் அனைவரும் எழுந்தார்கள். தாமதமாக வந்துவிட்டோமா என்ற பயத்தில் அறக்க பறக்க ஓடியே வந்தார் அந்த முதுமை எய்திய அந்தனர். பிரதமர் வந்தபோது அறையில் இருந்த அனைவரது முகமும் பேயடைந்தார் போலாகியிருந்தது. உண்மையில் பொன்னியின் செல்வர் இந்த பேச்சை எடுக்க போகிறார் என்று அவருடன் விருந்துக்கு வந்த மனைவி தமைக்கைக்கும் வல்லவராயருக்கும் கூட தெரியாது. அவர்கள் அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்தார்கள். பிரதமருக்கு பொன்னியின் செல்வர் எதற்காக அரசருடன் சந்திப்பை விரும்பினாரோ அதை பற்றிய பேச்சை எடுத்து விட்டார் என்று தெரிந்துவிட்டது. தன் தாமதத்துக்கு விலை என்ன என்று யோசித்தார். பிரதமர் தாமதமாக வந்ததற்கு முதல் முறையாக கோபப்பட்டார் மன்னர். சற்று நேரத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் தத்தளித்து போய்விட்டார் அல்லவா, இப்போதாவது அவரிடம் விவரத்தை சொல்லிவிட நினைத்தார். பிரம்மராயரே, பொன்னியின் செல்வர் கோயில் ஒன்று கட்ட நினைக்கிறார் என்றார். பிரதமர் அனிருத்தர் பெருமூச்சு விட்டார். இவ்வளவுதானா என்று முதலில் நினைத்தார். பின் அவர் அனுபவம் நிறைந்த மூளையில் ஒரு மாற்று யோசனை, இல்லை இருக்காது, அப்படி என்றால் இவ்வளவு பேர்களின் முகங்களும் பேயறைந்தார் போல் இராதே. பிரதமரின் குழப்பத்தை கண்ட அரசர் அதை தெளிவுபடுத்தி, அவர் கோயில் கட்ட எண்ணுவது மந்தாகினி அம்மையார் என்ற பெண்ணுக்கு, அவளைத்தான் உமக்கு நன்கு தெரியுமே. இலங்கைக்கும் பரதக்கண்டத்துக்கும் இடையே ஜனசஞ்சாரம் இல்லாத தீவுகளில் வசித்து வந்த ஊமை பெண். ஒரு நெடுக்கம் பிரதமரின் உடலை முழுவதுமாய் உலுக்கியது. செத்தும் ஊமைச்சி நம்மை விடமாட்டாள் போல் இருக்கிறதே என்று நினைத்தார் பிரதமர். தன் நீண்ட நாள் அரச சேவையில் நாட்டுக்கும் மனித குலத்துக்கும் நல்லதையே செய்து வந்தார் அவர். ஆனால் வெகு சில சந்தர்ப்பங்களில் எது நேர்மையானது எது நேர்மைக்கு புறம்பானது என்று அவருக்கே தெரியாது. ஒரு மெல்லிய கோடே இவை இரண்டையும் பிரிக்கும். அவை இரண்டில் எதை செய்தாலும் மற்றொன்றை செய்யவில்லையே என்ற குற்ற உணர்வு மனதை அரிக்கும். பிரதமருக்கு நேர்ந்த அப்படி ஒரு சம்பவம் அந்த ஊமை ராணியை பற்றியதே. அந்த ஊனமுற்ற பெண்ணை அவனுடைய ஆசை காதலரான சுந்தர சோழரிடமிருந்து நிரந்தரமாக பிரித்த பாவத்தை கட்டிக்கொண்டவர் அனிருத்தரே. பிரதமர் மௌனம் காத்ததை கண்ட அரசர் தொடர்ந்தார். இங்கு கூடியுள்ளவர்கள் என்னை தவறாக நினைக்க கூடாது. குழந்தை பிராயம் முதல் சிவனையே வழிபட்ட எனக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. சுற்றி வளைக்காமல் சொல்லிவிடுகிறேன், இதில் எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தெரிந்தவரை ஆகம சாஸ்திரத்திலும் இந்து மதத்திலும் பூமியில் வாழ்ந்தவர்களுக்கு கோயில் அமைக்க அனுமதி இல்லை. சமயக்குரவர்கள் நால்வரும் சைவத்துக்கு எவ்வளவு செய்தார்கள், அவர்களுக்கு கூட மடங்கள் தான் நிறுவி இருக்கிறோம், கோயில்கள் அல்லவே. உங்களைப் போல எனக்கும் அந்த அம்மையாரின் மேல் மிகுந்த பக்தி உள்ளது. என்னை வளர்த்து ஆளாக்கிய அன்னை இன்றும் கோட்டைக்கு வெளியே தன் வாழ்க்கையை அமைதியாய் நடத்துகிறார். அவரது தமக்கியேதான் இந்த ஊமை ராணி. இங்கு அமர்ந்திருக்கிறாரே என் ஆசை மனைவி, இங்கு கூடியுள்ளவர்கள் அனைவரிலும் இவருக்கு மட்டுமே ஊமை ராணியுடன் இரத்த சம்பந்தம் உள்ளது. இவரது அத்தையே அந்த மகராசி. மந்தாகினி அம்மையார் எனக்கும் நெருக்கமானவரே. அவருக்கு ஒரு கோயில் எழுப்ப எனக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு தேசத்தை பரிபாலிப்பவனுக்கு பல விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும். முக்கியமாக பிரஜைகளின் மனோபாவங்களை அவ்வப்போது தெரிந்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். நான் ஒரு தனி மனிதராய் இருந்திருந்தால் இதை செய்திருக்கலாம். ஆனால் இப்போது நமக்கெல்லாம் வேறு பொறுப்புகள் உள்ளனவே. இதனால் விளையக்கூடிய விவரங்களை பற்றியும் கேளுங்கள். அரசன் தன் உறவினரை தெய்வ அந்தஸ்துக்கு உயர்த்த எண்ணுகிறான் என்ற செய்தி சோழ நாடெங்கும் கொந்தளிப்பை உண்டாக்கிவிடக் கூடாது. மனுநிதி சோழரின் வழி தோன்றல்கள் நாம். அதற்கு தகுந்தார் போல நடுநிலைமை தவறாமல் நீதி வழங்கும் மன்னர் என்று இதுவரை பெயரெடுத்து விட்டேன். அதனால் யாரும் எனக்கு வேண்டியவரை பூலோக ஸ்தானத்திலிருந்து கடவுளாக உயர்த்த பார்க்கிறேன் என்று குற்றம் சாட்டுவதை நான் விரும்பவில்லை. இந்த செயலை நாம் தொடங்கினால் நம் மீது உள்ள நல்லெண்ணத்திற்கு இழுக்கும் மக்கள் மனதில் கசப்பும் மிகுதியாகும் என்றே நினைக்கிறேன் என்றார் மன்னர். இது பெரிய இடத்து சமாச்சாரம் என்று சும்மா சொல்ல மாட்டார்கள். ஒவ்வொருவரும் தாய் தந்தைக்கு கோயில் எழுப்ப ஆரம்பித்தால் சோழ நாட்டில் நடவு செய்யவே இடம் இருக்காது. இந்த காலத்தில் தஞ்சை சோழரின் புகழ் எண் திசையிலும் பரவி இருக்கிறது. பாரத நாடெங்கும் நம் முன்னோர்களுடைய கீர்த்தி வியாபித்திருப்பதோடு கடல் கடந்து வெளிநாடுகளுக்கும் சென்றிருக்கிறது. இப்போது உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு நல் வழி காட்ட பரத கண்டத்து ஜனங்கள் எல்லோரும் நம்மிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருக்கிறார்கள்.
இது நாம் கவனிப்புடன் இருக்க வேண்டிய காலம். இப்போது நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சற்று கவனத்துடன் தான் வைக்க வேண்டும். இல்லையே நாமே தவறாக வழிகாட்டியதாக போய்விடும் என்றும் சொன்னார். இதுவரை பொதுவாக பேசிய மன்னர் இப்போது பொன்னியின் செல்வரை நேரடியாக பார்த்து பேசினார். பொன்னியின் செல்வரே, சொல்லுங்கள், அரசனும் அவனை சேர்ந்த குடும்பமும் நாட்டுக்கு நல்ல வழி காட்டுபவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? சரித்திரம் நமக்கு மாபெரும் பொறுப்பை கொடுத்திருக்கிறது. நீதி வழங்குவதிலும் குடிகளின் நலன்களை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதிலும் நாம் சிறந்தவர்கள். ஆனால் அதையெல்லாம் விட இந்த நாட்டின் இறைப்பண்பை சரியாக வழி நடத்த வேண்டும். சக்கரவர்த்தி கடவுளை பற்றி பேசும்போது தன் உயிருக்கு உயிரான சைவ மதத்தை பற்றி சொல்லவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்தது. சிவபக்தி செல்வரான சக்கரவர்த்தி சைவத்தில் ஈடுபட்டவர். ஆனால் எந்த மதத்தினருக்கும் சோழ நாட்டில் ஒரு சுதந்திரம் இருந்ததால் தான் சாம்ராஜ்யத்தில் பல மதத்தினர் திருப்தியுடன் இருந்தனர். சைவர், வைணவர், பௌத்தர், சமணர், சாக்தர் ஆகிய சகல மதத்தினரையும் தவறாமல் பரிபாலித்து வர வேண்டும் என்பது அரசனின் கடமை என்று பூரணமாக நம்பி அதை செயலிலும் காட்டி வந்தார் அரசர். ஆனால் தனது மதத்தை பின்பற்றாதவரை சகித்துக் கொள்ளாத அரசர்களும் இருந்தார்கள். பல்லவன் அப்பர் பெருமானை கல்லில் கட்டி கடலில் போடவில்லையா? இல்லை, பாண்டியன் ஆயிரக்கணக்கான சமணரை கழுவில் ஏற்றவில்லையா? ஆனால் அது சோழரின் பண்பாடு இல்லை. எந்த மதத்தையும் துவேஷித்தவராய் சோழர்களின் சரித்திரத்தில் எங்கும் கிடையாது. எனினும் உத்தமருக்கே மனிதருக்கு கோயில் என்பது ஒரு விசித்திரமான கோரிக்கை. மன்னர் பெருமூச்சு விட்டார். பொன்னியின் செல்வா, நீர் செய்யும் காரியம் அனைத்தும் விசித்திரமாகவே இருக்கின்றன. மன்னருக்கு பதில் அளிக்க பொன்னியின் செல்வர் எழுந்தார். மன்னர் பெருமானே, நாட்டுக்கு நல்லது எது கெட்டது எது என்று தீர்மானிக்கும் செங்கோல் உம் கையில். உமது ஆணைக்கு கட்டுப்படுகிறேன். நீர் முடியாதென்றால் நான் வருத்தப்படுவேன், ஆனால் மனம் உடைய மாட்டேன். ஊமை ராணி வாழ்ந்த தீவுக்கு சென்று அங்கே அவளுக்கு ஒரு கோயில் கட்டுவேன். இந்த பிரச்சனையே எழாமல் இதை முன்பே செய்திருக்கலாமே என்று நீங்கள் அனைவரும் மனதுக்குள் கேட்பது தெரிகின்றது. ஆனால் அவள் உயிரை தியாகம் செய்தது இங்கே சோழர்களின் மாபெரும் தலைநகரமாக விளங்கும் தஞ்சையிலே. அவள் தெய்வமானது இங்கே. அதனால்தான் இங்கு அவளுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகிறது. இந்த இடத்தில் கோயில் கட்டினால்தான் அவள் புகழ் மூ உலகம் பரவும். அவள் செயல்களின் கீர்த்தி அந்த கோயிலின் மூலமாக உலகம் உள்ளவரையும் நின்று நிலவும் என்றார். தாம் ஒப்புதல் கொடுக்காததால் மனம் உடைந்து போய்விட்டார் பொன்னியின் செல்வர் என்று அறிந்தார் அரசர். இந்த 5 ஆண்டுகளில் பொன்னியின் செல்வர் கேட்டவை மிகவும் குறைவு. அதை அரசர் நிராகரித்தது அதை விட குறைவு. நான் இங்கு அனுமதிக்காவிட்டாலும் அந்த தீவில் கட்டுவேன் என்ற உங்கள் உறுதியை போற்றுகிறேன். தீவென்ன, இன்னும் ஒரு சுதந்திர நாட்டையே ஏற்படுத்தி அங்கே அவளுக்கு கோயில் கட்ட உமது தோளுக்கு வலிமை உள்ளது. ஆனால் தவறென்றால் அது எங்கு நடந்தாலும் தவறுதானே? முதலில் அந்த செயல் சரியா தவறா என்று முடிவு செய்வோம், பிறகு இடத்தை பற்றியும் பேசுவோம் என்றார் அரசர். பின் பேச வேண்டியவர்கள் இருவரும் பேசியாயிற்று. முதியவர் பிரம்மராயர் வந்திருக்கிறார், அவரை கேட்போம் என்று தன் தலையில் இருந்த பாரத்தை பிரதமர் சரசுக்கு மாற்றினார். பிரம்மராயரே, நீர் என்ன நினைக்கிறேன் என்று முடிவெடுக்கும் பழுவை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டார் அரசர். அனைவரும் முகங்களும் அரசரின் முகத்தில் இருந்து பிரதமரை இப்போது நோக்கின. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரதமர் ஒரு குற்றம் செய்திருந்தார். தன் ஓமை காதலியான கரையர் மகளை தேடி வரும்படி சோழ நாட்டு அரசர் சுந்தர சோழர் அனிருத்தரை அனுப்பினார். ஆரியர் நண்பர் தனக்காக அதை செய்து முடிப்பார் என்று மனதார நம்பித்தான் அனுப்பினார். அனிருத்தரம் அவளை தேடி கோடிக்கரை போய் சேர்ந்தார். அங்கே கொந்தளித்துக் கொண்டிருந்த கடலில் அவள் கலக்கரை விளக்கின் உச்சியிலிருந்து விழுந்து விட்டாள் என்பதை செவி வழியாக அறிந்தார். அந்த பயங்கர காட்சியை நேரில் பார்த்தவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் அவரும் தஞ்சாவூருக்கு வந்து அவர் நண்பரிடம் தெரிவித்தார். நண்பர் சொல்வதை சந்தேகிக்காமல் சுந்தர சோழர் தன் வாழ்க்கையின் இதர கடமைகளை செய்ய தொடங்கினார். நாட்டு மக்களை பரிபாலித்தார். மனைவியின் மீது பற்று கொண்டார். அதன் விளைவாக தனக்கென்று பிறந்த 3 குழந்தைகளை நன்றாய் அன்பு செலுத்தி வளர்த்தார். ஆனால் அனிருத்தரோ அவருக்கு தெரிந்த உண்மையை முழுவதுமாக சொல்லவில்லை. கரையர் மகள் கடலில் விழுந்தாளே தவிர அதிலே முழுகி சாகவில்லை. கடலில் படகு விட்டுக் கொண்டு வந்த வலிங்கன் ஒருவன்
அவளை கண்டெடுத்து படகில் ஏற்றி காப்பாற்றி விட்டான். அந்த படகுக்காரனிடம் நிறைய பணம் கொடுத்து அவளை பத்திரமாக இலங்கைக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியும் அங்கேயே இருக்கும்படியும் ஏற்பாடு செய்தார் அனிருத்தர். சோழர் குலத்துக்கு நன்மை செய்வதாக நினைத்துக் கொண்டுதான் மனமறிந்து அத்தகைய குற்றத்தை செய்தார். அந்த குற்றம் இத்தனை காலத்துக்கு பிறகும் வந்து தொல்லையூட்டுகிறதே. சுந்தர சோழரும் மந்தாகினி அம்மையாரும் மறைந்த பின்னும் அந்த குற்றம் நம்மை வாட்டுகிறதே என்று பிரமித்தார் பிரதமர். அவர் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்பதை அவருடைய முகம் எடுத்து காட்டியது. பிரதமர் மனதில் முதலில் தோன்றியது, அந்த ஊமை பெண்ணுக்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறை நிவர்த்தி செய்ய ஒரு அரிய வாய்ப்பை இறைவன் கொடுக்கிறார். இதை உபயோகித்துக் கொண்டால் நாம் குற்ற உணர்விலிருந்து விடுபட்டு விடலாம் என்று முதலில் நினைத்தார். அனிருத்தர் மனதுக்குள் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். இல்லை, என் நாடே எனக்கு முக்கியமானது. எந்த நரகத்தில் என்னை இட்டு கொதிக்கும் எண்ணெய் குப்பரையில் என்னை வேக விட்டாலும் பரவாயில்லை, சோழர்களின் நலனே எனக்கு முக்கியம் என்று முடிவெடுத்தார். மெல்ல பேச தொடங்கினார் பிரதமர். அரசர்க்கரசை, நானும் உம்முடன் முழுவதுமாய் ஒத்துப்போகிறேன். இந்த கோயிலை கட்டக்கூடாது. ஆனால் எனது காரணங்கள் முற்றிலுமாக வேறானவை. இதனால் அரசியல் ரீதியாக அபாயங்கள் உண்டு என்றார். உள்ளே வரும்போது பிரதமர் ஏதேதோ விபரீதமான யோசனைகளுடன் வந்தார். பாதி ராஜ்யம் வேண்டுமென்று பொன்னியின் செல்வர் கேட்பாரோ? வெள்ளாற்றுக்கு வடக்கே உள்ள ராஜ்யத்தை தனக்கு என்றும் தெற்கே உள்ள பகுதியை உத்தம சோழருக்கு என்றும் பிரித்துக் கொள்ளலாம் என்ற திட்டத்தை முன்வைக்கப் போகிறாரோ என்று கூட நினைத்தார். ஆனால் அதையெல்லாம் விட விபரீதமாக ஒன்றை கேட்டுவிட்டாரே. இந்த கோயிலை கட்டுவதனால் என்ன ரகசிய அபாயங்கள் தாங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சற்று விளக்கமாக சொன்னால்தானே நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க முடியும் என்றார் அரசர். சொல்லத்தான் வருகிறேன் மன்னர் பெருமானே என்றார் பிரதமர். தன் குரலை சரி செய்து கொண்டு பிரதமர் பேசலானார். காலஞ்சென்ற சக்கரவர்த்திக்கு நான் முதல் மந்திரியாக இருந்திருக்கிறேன். அப்போது நடந்த பல சம்பவங்கள் அனைவருக்கும் தெரியும். நம் நாட்டில் இருந்த இரண்டு முக்கியமானவர்கள் சோழரை துவேஷிக்கும் எதிரணியில் இன்று இருக்கிறார்கள். ஒருவர் நந்தினி தேவியார், மறைந்த பழுவேட்டரையரின் மனைவி. மற்றும் ஒருவர் நம் சக்கரவர்த்தி வளர வேண்டிய இடத்தில் தவறுதலாக வளர்ந்த பழைய மதுராந்தகர் என்று அன்று அழைக்கப்பட்டு புஜங்கன் என்று இன்று புதுநாமம் பெற்றிருப்பவர். எல்லாரும் ஒரு நொடி பழையதை நினைத்தார்கள். நிகழ்ச்சிகள் நடந்த அந்த 8 மாத காலத்தில் இவர்கள் அனைவருடைய வாழ்க்கையுமே மாற்றி அமைத்திருந்தது. அந்த இருவருக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. நம் அனைவரிடமும் நெருங்கி பழகியவர்கள். இன்று சோழ சாம்ராஜ்யத்துக்கு சவாலாக இருக்கும் இரண்டு பாண்டிய போராளி கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர்கள். கடைசியாக இருவரும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகள். அந்த தாய்க்கு கோயில் கட்டுவதை பற்றித்தான் பொன்னியின் செல்வர் இப்போது பேசுகிறார் என்றார் பிரதமர். நம்மை பூண்டோடு அழித்துவிட கோர சபதம் செய்திருக்கிறதே அந்த பாண்டிய வம்சம். அந்த வம்சத்தின் கடைசி அரசரான வீரபாண்டியருக்கும் ஊமை ராணிக்கும் பிறந்த இரட்டை குழந்தைகள். போராளி தலைவர்களின் தாய்க்கு தெய்வ அந்தஸ்து கொடுத்து அவர்களை ஏன் வலுவடைய செய்ய வேண்டும் என வினவினார் பிரதமர். காட்டில் ஒரு சிறு கூட்டமாய் தெரியும் அவர்களால் சோழரின் குலத்துக்கும் அவர்கள் ஆளும் சோழ சாம்ராஜ்யத்துக்கும் பேராபத்து முன்பே வந்திருக்கிறது. மீண்டும் அப்படி நிகழாதவாறு அரச குலத்தினர் எல்லோரும் இப்போது சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரித்தார். கோயில் கட்டப்படும் சிறிய விஷயம் இப்படி ஒரு விபரீதமான விளைவை உண்டாக்கும் என்று அங்கு யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே அரசரின் உள்ளம் பெரும் குழப்பம் அடைந்திருந்தது. அந்த சமயம் பார்த்து பிரதமர் பழையதை பேசியிருக்க வேண்டாம் என்று எல்லோருக்கும் தோன்றினாலும் அவர் கூறியதில் முக்கியமான விஷயங்கள் அடங்கியிருந்ததை தெரிந்து கொண்டனர். கோயிலுக்கு எதிராக இப்போது பல அம்சங்களில் ஆட்சேபனைகள் எழுந்துவிட்டன. பொன்னியின் செல்வர் அந்த கோயிலை கட்ட வேண்டும் என்று நினைத்த போது அதற்கு சற்று எதிர்ப்பு இருக்கும் என்றுதான் நினைத்தார். அந்த யோசனையை காரியத்தில் அவர் நிறைவேற்றும் முன் அரசரின் ஆதரவு தேவை என்று நினைத்தார். ஆனால் எதிர்ப்பு அவரிடமிருந்தே வரும் என்று பொன்னியின் செல்வர் நினைக்கவே இல்லை. மேலும் பிரம்மராயரும் இப்படி அதை எதிர்ப்பார் என்று முதலில் பொன்னியின் செல்வர் யோசிக்கவில்லை. எதிர்ப்பை கண்டு மிகவும் சோர்வுற்றார். வந்த வேலை தோற்றது என்று எண்ணினார் பொன்னியின் செல்வர். ஆகா, இவ்வளவு எதிர்ப்பா என்று அதிசயித்தார். ஆனால் சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு விரோதமாக அதுவும் பிரதமரின் ஆட்சேபத்தை பொருட்படுத்தாமல் இந்த காரியத்தை செய்வதற்கு அவர் மனம் இணங்கவில்லை.
எல்லாம் போயிற்று என்று அவர் நினைத்த போது அங்கு ஒரு மயான அமைதி நிலவியது. யாருக்கும் பேச விஷயமில்லை. அங்கிருந்த அனைவரும் அந்த ஊமை ராணியால் சிறிதளவேனும் பயனடைந்திருந்தார்கள். அதனால் அவளுக்கு செய்ய வேண்டிய பெருமை கை நழுவியது கண்டு மனதால் வருத்தப்பட்டனர். வெளியில் அர்த்த ஜாமத்துக்கு கோயிலில் அடித்த மணி அங்கே குடிகொண்டிருந்த நிசப்தத்தை அதிகமாய் எடுத்து காட்டிற்று. அப்போது அங்கே சூழ்ந்திருந்த மயான அமைதியை உடைத்துக் கொண்டு, நான் பேசலாமா என்றது ஒரு பெண்ணின் குரல். அது பூங்குழலி அம்மையார். எல்லாரும் திடுக்கிட்டு அரசியார் அமர்ந்திருந்த திசையில் திரும்பினார்கள். பேச வேண்டிய நேரங்களில் நாம் வாய்மூடி மௌனிகளாய் இருந்ததுண்டு. ஆனால் இப்போது பேச தவறிவிட்டால் பின் தவறாக போய்விடும் என்றார் சக்கரவர்த்தினி. ஆகா, நாம் வந்த காரியம் இன்றைக்கு முழு வெற்றிதான் என நினைத்தார் பொன்னியின் செல்வர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.